பேரன்புமிக்க ரசிகப் பெருமக்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம். முதன் முதலாக தமிழ் திரைப்படத்தில் ஒரு மேல்நாட்டு பெண்ணையே நடிக்க வைத்து அந்த பெண் நம் நாட்டு கலாச்சாரத்தை கடைப்பிடிப்பதாக சித்தரித்து அதற்கு மேல்நாட்டு மருமகள் என்று தலைப்பு கொடுத்து உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். பேசுறேன். ஆமாமா, காலையில நான் தான் போன் பண்ணேன். என் பெரிய பையன் பிரான்ஸ்ல இருந்து இன்னைக்கு திரும்பி வர்றான். சரியா ஒரு மணிக்கு ஏர்போர்ட் வந்துருங்க. ஆமாமா, தேங்க்ஸ். என்னங்க பையன் வர்ற சந்தோஷத்துல பலகாரம் கூட சாப்பிடாம வந்துட்டீங்க? பங்கஜம், இந்த காலத்துல படிச்ச பையன் தனியா மேல்நாட்டுக்கு போய் தனியாவே திரும்பி வர்றான்னா பெத்தவங்களுக்கு அதை விட சந்தோஷமான செய்தி வேற என்ன வேணும்? நான் பயணி வேலை தான் பேசுறேன். இன்னைக்கு மெட்ராஸ் வர போறான். நீங்க தவறாம ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க. ராஜன், எங்கடா புறப்பட்ட? உங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து திரும்பி வர்ற என்னைக்காவது ஊரை சுத்த போகாம எங்க கூட ஏர்போர்ட்டுக்கு வாடா. டாடி, உலகத்தெல்லாம் சுத்திட்டு வர அண்ணனுக்கு கிடைக்காத சில அனுபவங்கள் ஊரை சுத்துறதுனால எனக்கு கிடைக்குது. இந்த காலத்துல உலகத்தை சுத்த வேண்டியதே இல்ல, ஊரை சுத்தினா போதும். பங்கஜம், உன் சின்ன மகன் பேச்ச கேட்டியா? அப்பா, பேச தெரிஞ்சாதான் இந்த உலகத்துல பெரிய மேதைகளா வர முடியும். மம்மி, நான் வரேன். எங்கடா போற? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அண்ணன் வர விஷயத்த சொல்லிட்டேன். நான் அவங்களோட நேரம் மீனும் பார்க்க வந்துடுறேன். டாடி, உங்களை நான் ஏர்போர்ட்ல மீட் பண்றேன். பாய். என்னங்க பைய வந்த உடனே நல்ல முகூர்த்தமா பார்த்து மோகனுக்கும் சுதாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணுங்க. நாம சும்மா இருந்தாலும் சுதாவோட அப்பா சும்மா இருக்க மாட்டார். சுதா அப்பாவுக்கு போன் பண்ணீங்களா? சுந்தரமூர்த்தி ஸ்பீக்கிங் ஹியர். நீங்க யாருங்க? யாரு? தழிவேலுங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாமா, என் பொண்ணை கட்ட போற மாப்பிள்ளைய வரவேற்கிறதுக்காக நான் ஒவ்வொரு நிமிஷம் துடியா துடிச்சுட்டு இருக்கேன். இல்ல இல்ல, நான் சுதா, என் பையன், எல்லாருமா நாங்க ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறோம். என்னப்பா அது, என்ன போய் பையங்கன்னு மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு? இந்த காலத்துல பெத்த பிள்ளை ஆனாலும் சரி, தோளுக்கு மிஞ்சியா சொன்னா தோழனுக்கு சமம்னு சொல்லி நம்ம துருவாசர் முனிவர்ல, துருவாசர் முனிவர் அவர் சொல்லிருக்காரு. ஏடா, துருவாசர் முனிவரா சொல்லிருக்காரு? ஏதோ ஒரு தோஷ முனிவர் சொல்லிருக்காரு. இனிமே என்ன பத்தி யாருக்கிட்டையாவது சொல்லும் போது பையங்கன்னு அசிங்கமா சொல்லக்கூடாது, அழகா வாலுன்னு என் பேரை சொல்லணும். அப்பா வாலு, இன்னைக்கு யார் வரப்போறாரு தெரியுமில்ல? ஓ தெரியுமே, என் தங்கச்சியை கட்டிக்க போற மாப்பிள்ள ஃபாரின்ல இருந்து வரப்போறாரு. அதனால அவரை வரவேற்கிறதுக்கு நாம எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போகணும். கொஞ்சம் வாலை சுருட்டிட்டு இங்கேயே இரு. அது சரி, இப்ப தங்கச்சி எங்க? அத ஏன் தம்பி கேக்குறீங்க? தன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள வரப்போறாருங்கிற சந்தோஷத்துல காலையில இருந்து காபி டிபன் கூட இல்லாம ட்ரெஸ் பண்றாங்க, ட்ரெஸ் பண்றாங்க, ட்ரெஸ் பண்றாங்க. நிறுத்து, நீ சொல்றபடி ட்ரெஸ் பண்ணா எப்பட ஏர்போர்ட்டுக்கு போறது? சுதா, 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 அஜு, 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 யாரா, யாராவே, யாராவே. தெரியாம கேக்குறேன், என்ன அழுக்கு கூடன்னு நினைச்சேன். அம்மா சுதா, ட்ரெஸ் செலக்ஷன் எல்லாம் முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சது, பட் கலர் செலக்ஷன்ல தான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன கட்டிக்கு போற மாப்பிளைக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. என்ன உனக்கு தெரியுமா? அவனே இன்னும் என்ன கலர்னு எனக்கு சரியா தெரியல. அப்புறமில்ல அவனுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும்? அத எப்படியாவது கேட்டா? எங்க கேக்குறது? தரையில் நின்னாதானே அன்றத்துல பறங்கல்ல வந்துகிட்டு இருக்கான். அவர் பறக்கல, இப்ப நீதான் ஒரே அடியா பர பரன் பறக்கற. சரி, எப்படியோ எனக்கு பிடித்தமான கலரை நான் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு வா, மாப்பிளைக்கு பிடிக்கல ஏர்போர்ட்லயே மாத்திக்கோ. ஏர்போர்ட்லயே மாத்திக்கிறதா? ஆமா, கையிலே மூணு செட்டு ஸ்பேட்ல செத்துக்கிட்டு வா, கார்ல மாத்திக்கோ. என்ன உங்க மாப்பிள்ளை ரொம்ப கோவக்காரரா இல்ல சாந்தமானவரா? தெரியலையே, பெரியவங்க கிட்ட எனக்கு அவ்வளவு நெருக்கம் கிடையாது. ஏன் நெருக்கம் எல்லாம் சின்னவங்கிட்டதா? என்ன என்ன, நீ உன் தங்கச்சி மாப்பிள்ளையா வரப்போறவரை பத்தி சரியா விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டாம்?
அவனுக்கு தான் இங்க அட்ரஸே கிடையாது சின்ன வயசுலயே அவன் மேல்நாட்டுக்கு போயிட்டானே நான் கேக்கத்துக்கு நீ பதில் சொல்ல மாட்டியே ஒன்னு மட்டும் சொல்றேன் நீ கட்டிச்ச போற மாப்பிள ஜிலி 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 ஜிலின்னு ஷோக்கா பார்க்க அது எனக்கும் தெரியும் எப்படி தெரியும் நான் பாத்திருக்கேன் பாத்தியா எப்ப பார்த்தா எப்படி பார்த்தா எங்க பார்த்தேன் அடி என்ன போட்டோவ துணியே போட்டு மறைச்சிருக்க என்னன்ன நீ நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல சுதா நீ சொல்றத கேட்டா எனக்கே வெக்கமா இருக்கு ஜி சுமார் சுதா சுதா எஸ் டாடி கமிங் டாடி ஐம் ரெடி என்னமா இது உன்ன கட்டிக்க போற மாப்பிள இன்னைக்கு வர்றாரு அழகா ஒரு பட்டு புடவை கட்டி மஞ்சள் பூசி பூவும் போட்டுமா நம்ம நாட்டு சம்பிரதாயப்படி வரக்கூடாது அப்பா முழுக்க முழுக்க நம்ம நாட்டு சம்பிரதாயப்படி தானே நானும் இருந்தேன் ஆனா நீங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து என்ன கட்டிக்க போற மாப்பிள ஃபாரின் ரிட்டர்ன் உலகமெல்லாம் சுத்திட்டு வர்றவர்னு அடிக்கடி சொல்வீங்க அந்த அளவுக்கு மேல்நாட்டு நாகரிகத்தோட வர்றவருக்கு மனவியா வாழ்க்கப்பட போறனா புடவ கட்டிட்டு இருந்தா எங்க அவுட் ஆஃப் ஃபேஷன் சொல்லி ஒதுக்கிடுவாரோன்னு பயந்து தான் என்னையும் மேல்நாட்டு பாணியிலே மாத்திக்கிட்டேன் அப்பா அவருக்காக தான்ப்பா நான் மாறி இருக்கேன் ஒரு கால் அவருக்கு இந்த டைப் பிடிக்கலனா அடுத்த நிமிஷமே அவர் மனம் போல நடந்துக்கறேன் ஓகே டாடி போதும்மா அது போதும் ஏப்பா மோகனும் சுதாவும் ஒத்துமையா இருப்பாங்க உங்களுக்கு கவலையே வேண்டாம் முடிஞ்சா இவங்க கல்யாணத்துல எனக்கு ஒரு பொண்ண பார்த்து வைக்கிறது நல்லது ஏண்டா ஏண்டாவா எனக்கும் வயசு எக்கச்சக்கமா போயிட்டே இருக்குது இல்ல சுமாரின அப்பா மீனம் பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போன் பண்ணி இன்னைக்கு ஃபாரின் ஃப்ளைட் கரெக்ட் டைம் வருதான்னு கேக்குறீங்களா சுதா கவலைப்படாதே உன்ன கட்டிக்க போற மாப்பிள்ள இந்நேரம் ஆகாயத்துல பறந்து வந்துகிட்டு பாரு
எங்களை வரவேற்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். அதுக்காக எங்களை நீங்க மன்னிக்கணும். இவ பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பொண்ணு. படிக்க போன இடத்துல இவளை கல்யாணம் செய்துக்க வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் ஏற்பட்டுச்சு. அதனால நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு காட்டணும்னு கேட்டுக்கிறேன். சுதா எங்க போற? ஏதோ ஒரு பொண்ணு கழுத்துல மாலையை போட்டுட்டு கூட்டு வந்திருக்கான் அந்த பையன். அவன் கழுத்துலயா நீ மாலை போட போற? சத்தியமா சொல்றேன், நீ நிஜமாவே ரோஷக்காரியா இருந்தா அந்த மோகன் கழுத்துல மாலையை போடக்கூடாது. You are a very lucky girl. நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. My heartiest congratulations. சுதா, உன்னை ஏமாத்திட்டு எங்க அண்ணன் இன்னொருத்தி கழுத்துல மாலையை போட்டதுக்கு பதிலா உன் மாலைய நீ என் கழுத்துல எல்லாம் போட்டிருக்கணும். ரொம்ப அதிகம் பேசிட்டனோ? சாரி. ஏண்டா மோகன், காசை செலவழிச்சு பிரான்ஸுக்கு அனுப்பி உன்னை படிப்பு முடிச்சுட்டு வர சொன்னமா, இப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர சொன்னமா? யாரு கொடுத்த தைரியண்டா இது? இந்த அளவுக்கு தலைகணம் உனக்கு எப்படி வந்தது? இதுதான் நீ படிச்ச லட்சணமா? நேத்து வந்த இந்த பெண்ணை பார்த்த உடனே பெத்த தாய் தகப்பனையே மறந்துட்டியாடா? இல்ல நாங்க ரெண்டு பேருமே செத்து போயிட்டதான் முடிவு பண்ணிட்டியா? அப்பா, இந்த மாதிரி வார்த்தை இன்னும் தடவை உபயோகப்படுத்தாதீங்க. சத்தியமா சொல்றேன், உங்களையும் அம்மாவையும் நான் என்னைக்குமே அலட்சியப்படுத்த நினைச்சதும் இல்ல, இனிமே நினைக்க போறதும் இல்ல. மோகன், இந்த அளவுக்கு எங்க மேல உனக்கு பற்றும் பாசமும் இருந்திருந்தா இப்படி ஒரு பிரெஞ்சு நாட்டு பெண்ணை கல்யாணம் சேர்த்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு எங்களுக்கு ஒருவரைய கடுதாசில எழுதிருக்கலாம் இல்லையா? நீ நிச்சயமா எழுதக்கூடாதுன்னு நினைக்கலாமா? எங்க கல்யாணத்தை எங்க வேண்டாம்னு தடுத்துடுவீங்களோங்கிற பயத்துலதான் எப்படி நேர்ல வந்து உங்களை சமாதானம் செய்யலான்னு மறந்துட்டேன். நீ பாரன் கண்ட்ரில இருந்து திரும்பி வந்த உடனே மிஸ்டர் சுந்தரமூர்த்தி பொண்ணு சுதாவை உனக்கே கல்யாணம் செய்து வைக்க சம்மதிச்சிருந்தேனே, நான் கொடுத்த அந்த வார்த்தை என்ன ஆகிறது? அண்ணே, அப்பா அம்மா திட்டுவாங்கிற பயத்துல நீ சும்மா இருந்துட்ட. இங்க அளவுக்கு மீறின சொத்து சுகம் இருக்கிற பொண்ணு உனக்கா ஏற்பாடு செய்திருந்தும் அந்த விபரத்தை தெரியப்படுத்தினா எங்க கல்யாண ஆசையில படிப்ப கோட்ட விட்டுடையோன்னு பயந்துகிட்டு இவங்களும் சும்மா இருந்துட்டாங்க. ஆக பயத்துல இருசாரருமே தப்பு பண்ணிட்டீங்க, ரெண்டு காம்பன்சேட் ஆயிடுச்சு. அதனால பிரச்சனையை விட்டுட்டு ரெண்டு பேரும் சமரசமாவே போயிடுங்க. டேக் இட் ஈஸி. ராஜன், உன் அண்ணனாவது மேல்நாட்டுக்கு போய் கட்டு போனா நீ தமிழ்நாட்டிலேயே தருதலையா தெரிஞ்சிட்டு இருக்க? அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. காலம் மாறிக்கிட்டு இருக்கு, நீங்க என்ன ஓல்ட் மாடலாவே இருக்கீங்க, அது ரொம்ப போர் அடிக்கு. மாமி, டாடி ரொம்ப மூட் அவுட்ல இருக்காரு, ஃபைனல் ரிசல்ட்ட நான் சாயங்காலமா வந்து தெரிஞ்சுக்கிறேன். பாய். வரேன். டாடி, எங்க அண்ணன் மட்டும் இல்ல, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்கல்ல 80% யாருமே சோலோவா திரும்பி வந்ததே கிடையாது. ஐ சே ராஜன், டோன்ட் டாக். ஓகே, தேங்க் யூ. அனி, பாய். அப்பா, நடந்ததை மறந்துடுங்க, என்ன மன்னிச்சிருங்க. எத்தனையோ 1000 மைல் கந்தாண்டு இருந்து தாய் தகப்பனையெல்லாம் விட்டுட்டு என்னையே நம்பி இந்த பொண்ணுக்கு வந்திருக்கா. இனிமே நீங்களும் அம்மாவும் இவளுக்கு மாமனார் மாமியார் மட்டும் இல்ல, தாய் தகப்பன் கூட. அதனால உள்ள வான்னு இவளை ஒரு வார்த்தை கூப்பிடுங்கப்பா. மோகன், நான் யாரையும் வான்னு கூப்பிட தயாராகவும் இல்ல, அப்படி கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல. அப்படி சொல்லாதீங்கப்பா. இத பாரு பங்கஜம், உன் மகனும் மருமகனும் இந்த வீட்டுக்குள்ள வாழணும்னு நீ நினைச்சா இந்த நிமிஷமே வீட்டை விட்டு நான் வெளியேறேன். வேண்டாம், எங்களுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், நாங்க போயிடுறோம். அம்மா அழாதீங்க, ரெண்டு மகன்கள் பிறந்தோம், அதுல ஒரு பையன் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான்னு நினைச்சு மனச தேத்திக்கங்க அம்மா, மனச தேத்திக்கங்க. நாங்க வரோம். மீனா வா போலாம். அப்பா, உங்க மருமக உங்களையும் அம்மாவை விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறான். இந்த ஒரு வேண்டுகோளையாவது மறுக்காம சரின்னு சொல்லுங்கப்பா. மோகன், மௌன சம்மதம் தானேப்பா அர்த்தம்? பங்கஜம், உனக்கு வாய் அதிகமா போயிடுச்சா? என்ன மன்னிச்சிருங்க, இனிமே ஒரு வார்த்தை கூட நான் பேசவே நீங்களும் மாமாவும் இந்த நாட்டு சம்பிரதாயப்படி தீர்க்க சுமங்கலியா மகராசியா மகராஜனா இருங்கன்னு எங்களுக்கு ஒரு வாழ்த்து கூடவா சொல்லக்கூடாது? ஆல் ரைட், பரவாயில்லை. இருந்தாலும்
எதுக்காக உங்க மகனை கட்டிக்கிட்டேங்கிற விவரத்தை சுருக்கமா சொல்றேன். எங்க அம்மா இந்த நாட்டு கலாச்சாரத்தை பத்தி அடிக்கடி எங்கிட்ட பெருமையா பேசுவாங்க. அத கேட்க கேட்க நானும் இங்கே உள்ள பண்பாட்டுக்கு அடிமை ஆயிட்டேன். அதே சமயத்துலதான் உங்க மகனும் எங்க பிரெஞ்சு நாட்டுக்கு படிக்க வந்தாரு. எங்க வீட்டு மாடியில தான் தங்கி இருந்தாரு. அவர்கிட்ட உங்க நாட்டு பெருமைய பத்தி சதா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இங்க இருக்கிற கோயில்கள், அழகான சிற்பங்கள், பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், பெண்மைக்கும் தாய்மைக்கும் இந்த நாட்டுல கொடுக்கிற மதிப்பு இதெல்லாம் இவர் சொல்ல சொல்ல இருந்தா கொஞ்ச நாளாவது இந்த நாட்டு மண்ணில இருந்து செத்து போயிடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதன் காரணமா தான் உங்க மகனை கல்யாணம் செய்துகிட்டேன். மத்தபடி பணத்துக்கோ அழகுக்கோ காதல் உணர்ச்சிக்கோ அடிமைப்பட்டு இவரை கட்டிக்கல. சத்தியமா சொல்றேன், இந்த நாட்டு கலாச்சாரத்துல இவர் நல்ல குணத்துல மயங்கித்தான் இவரை கல்யாணம் செய்துகிட்டேன். இதுதான் ஃபேக்ட். இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா நீங்க என்ன மன்னிக்கணும். அத்தே எல்லாம் மனம் விட்டு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்களும் மாமாவும் என்னைக்கு மருமகளே வீட்டுக்குள்ள வாணி என்ன கூப்பிடுறீங்களோ அன்னைக்கு வரேன். வணக்கம். வாங்க. என்னங்க இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போறோம் அதான் எனக்கும் தெரியல. கவலைப்படாத, படிச்ச படிப்பு இருக்கு, உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு, எப்படியாவது பழிச்சுக்கோ. வா. என்னப்பா சைலண்டா இருக்கீங்க? ஓஹோ, உள்ளுக்குள்ளிய உங்க மனசுகள் பேசிக்கிதோ? ஆல் ரைட், நல்லா பேச விடுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஏ ராமா, நீ தூக்கி வளர்த்த பொண்ணோட கதை இப்படி ஆயிடுச்சே நினைச்சு கவலைப்படுறிய? சீ, உங்க கதை உடம்புக்கு நல்லதில்ல. ஏமாறும் போது உலகத்தையே வெறுக்குது, வெறுக்கிறதுனால சாக தோணுது, சாகும் போது சிரிப்பு வருது, சிரிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுது. எப்படி வேடிக்கையா இல்ல? சீ, உனக்கு ரசனையே இல்ல. அப்பா, உயிர் போனா மூச்சும் போயிடுது. எப்படி போகுது? நீங்க சொல்வீங்களே, தூங்கையிலே வாங்குகிற மூச்சு அது சுழி மாறி போனாலும் போச்சு, மனித வாழ்க்கை என்ன ஆச்சு பாத்தீங்களா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? சும்மா சிரிக்கிறாளே, கீழ்பாக்கத்து கொண்டு போய் அட்மிட் பண்ணலாமான்னு நினைக்கிறீங்களா? நோ நோ, ஐ எம் ஆல் ரைட், நான் சரியா தான் இருக்கேன். நீங்க தான் பாவம் அப்செட் ஆயிட்டீங்க இல்லப்பா? ஏமா, மோகன் இப்படி ஒரு மேல்நாட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தானேன்னு நாங்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கோம். நீ என்னம்மா இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்க? உண்மையிலேயே உனக்கு வருத்தமா இல்ல? அப்பா, எனக்கு சிரிக்கதானேப்பா தெரியும். அழுக என்ன என்னன்னு தெரியாமலே வளர்த்துட்டீங்களே, அதனால இனிமே அழுகைய கூட நான் சிரிப்பாவே மாத்திக்கிறேன். அழாதம்மா, அழாத. இல்லப்பா, எனக்கு அழுகையும் வரல, அப்படியே அழுதாலும் என்ன பண்ணது, நடக்க போறதும் இல்ல. ரொம்ப அலட்சியமான பொண்ணம்மா நீ. அப்பா, இனிமே வேடிக்கையில தான் என்னோட பொழுத கழிக்கலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால இன்னையில இருந்து நான் எங்க போறேன், ஏன் போறேன், எதுக்காக போறேன்னு கேட்க கூடாது. சுதா, உங்க பொண்ண நினைச்சு நீங்க கவலைப்படவும் கூடாது. அதே சமயம் உங்க பொண்ணோட பெண்மைக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாய். இருமா, எங்கம்மா போற? ஏன், நான் தற்கொலை செஞ்சுக்குவேன் பயப்படுறீங்களா? உங்க பொண்ணு அவ்வளவு கோழை இல்ல. பாய். தந்தையே, ஒரு அருமையான யோசனை. அந்த மோகன் பையன் ஒரு வெள்ளக்கார பொண்ணை கட்டிக்கிட்டு வந்ததுக்கு பதிலா நம்ம சுதாவுக்கு நாளைக்கே ஒரு வெள்ளக்கார மாப்பிளைய பார்த்து நாம கட்டி வச்சிருவோம். என்ன சொல்கிறீர்? போடா டேய், வெள்ளக்கார மாப்பிளைய கூட்டிட்டு வர சொல்றீங்களா? சீ, போடா.
கருணை நானா அப்போது தங்கள் Ladies and gentlemen, we have great pleasure in announcing you tonight that you are going to be entertained with sweet music and unforgettable dance by Mr. Raj, who is a guest performer of tonight. I hope you'll all enjoy the same very happily. Thank you. அனுபவிக்க காத்திருப்பது இளமை அதை அறிந்தே வாழ்வில் இன்பம் பெறுவது இனிமை சுகம் தரும் சொர்க்கலோகமே இது சொர்க்கலோகமே சுகம் தரும் சொர்க்கலோகமே இது சொர்க்கலோகமே தேன் சுவை பருகவே தேடி நீ ஓடிவா தேன் சுவை பருகவே தேடி நீ ஓடிவா ஓடிவா சுகம் தரும் சொர்க்கலோகமே இது சொர்க்கலோகமே சுகம் தரும் சொர்க்கலோகமே இது சொர்க்கலோகமே Life is short. Make it sweet. Come on. Don't hesitate. Come on, Sudha. நேற்று என்பது கடந்த காலம் நாளை என்பதோ வரும் காலம் நேற்று என்பது கடந்த காலம் நாளை என்பதோ வரும் காலம் இன்று இனியது நிகழ் காலம் இன்பம் எல்லாம் சுவைப்பது பொற்காலம் இன்று இனியது நிகழ் காலம் எல்லாம் சுவைப்பது பொற்காலம் சுதா ஏன் சைலண்டா நிக்கிற கமான் நீ ஆடு மங்கை சொல்லும் ரகசியம் மலர்ந்து விட்டால் இலக்கியம் மங்கை சொல்லும் ரகசியம் மலர்ந்து விட்டால் இலக்கியம் பருவம் காட்டும் அதிசயம் பார்த்திட வேண்டும் அவசியம் பருவம் காட்டும் அதிசயம் பார்த்திட வேண்டும் அவசியம் சுகம் தரும் சொர்க்கலோகமே சுகம் தரும் சொர்க்கலோகமே இது சொர்க்கலோகமே இணையாக என்னோடு துணையாகவே நீ இதமாக சுகம் காண தவந்தாடுவானி மயங்க வைப்பது நெருக்கம் மற்றும் பின்னே கிறக்கும் தயங்கி நிற்பது வெட்டும் தகத்திட வேண்டும் பெண் வர்க்கம் மயங்க வைப்பது நெருக்கம் மற்றும் பின்னே கிறக்கும் மயங்க வைப்பது நெருக்கம் மற்றும் பின்னே கிறக்கும் தயங்கி நிற்பது வெட்கம் அதை தகத்திட வேண்டும் பெண் வர்க்கம் தயங்கி நிற்பது வெட்கம் அதை தகத்திட வேண்டும் பெண் வர்க்கம் ராம் 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 அல்லாரோ அல்லாரோ
மனைவியா வாழ்க்கப்பட்டு அவர் குருத்துணையா இருக்க வேண்டி வருமனு தான் நினைச்சேன். வேண்டாங்கிறப்ப மழை நின்றுடுதா, வேணுங்கிறப்ப காத்து வந்துடுதா, அதே மாதிரி நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துடுதா. அதனால இனிமேல ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரி வேடிக்கைகள் எல்லாம் பார்த்துதான் பொழுத கழிக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ராஜ், கவலைப்பட்டா நின்னு போனது நடந்துடுமா? கவலைங்கிற மூணு எழுத்துல நடுவு எழுத்து எடுத்துட்டா கலைதானே, அதை ரசிச்சு பொழுது போக்கிட வேண்டியதானே. சுதா, அழுது சொல்ல வேண்டியத நீ சிரிச்சே சொல்ற. இருந்தாலும் எங்க அண்ணங்கிறதுக்காக அவர் செய்த தவற மன்னிச்சிட முடியுமா? அவர் ஒரு மேல்நாட்டு பொண்ணத்தான் கட்டிக்கிட்டு வருவேன்னு சொல்லியிருந்தா ஒன்னு அவருக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்களா, இல்ல இப்படி ஏமாந்து போக விட்டுருப்பாங்களா? மை குட்னஸ், உன் நிலைமையை நினைச்சா எனக்கே வேதனையா இருக்கு. உனக்கு எவ்வளவு ஷாக்கா இருந்திருக்கும். நடந்த நினைச்சு அப்செட் ஆகாம அவங்களுக்கு போட்டியா நாமும் வாழ்ந்து காட்டணும். I'm sorry, நீயும் வாழ்ந்து காட்டணும். That's my policy. எப்படி வாழ்ந்து காட்டணும்ங்கறீங்க? அப்படி கேளு. அவர் ஒரு மேல்நாட்டு பொண்ண கட்டிக்கிட்டு வந்துட்டார்னா அதுக்கு பதிலா நீயும் ஒரு உள்நாட்டு மாப்பிளைய கட்டிக்கிட்டே வாழ்ந்து காட்டக்கூடாது. ராஜ், இவ்வளவு விரிவான விளக்கம் எனக்கு தேவையில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத நான் விமான நிலையத்திலேயே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்களால எப்பவுமே பொறுமையா இருக்க முடியாது, கரெக்டா? இருங்க இருங்க, நானும் அப்படி அவசரப்பட முடியுமா? எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஓ யெஸ், டேக் யுவர் ஓன் டைம். சுதா, அது வரைக்கும் நான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு இனிமேல நீங்க சொல்லிக்கிறமா? இப்ப நாம ரெண்டு பேர் மேடையில் ஆடினதே போதாது. Sensitive girl, aren't you? Ada 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 ada. இன்னைக்கு இந்த மேடையில் நீங்க ஆடின ஆட்டம் இருக்கு, wonderful. ரொம்ப பிரமாதம். நீ தள்ளுமே. எத்தனையோ நைட் கிளப்புகள்ல எவ்வளவோ பெண்கள் ஆடின ஆட்டத்தை பார்த்திருக்கேன். ஆனா மிஸ், நீங்க ஆடின ஆட்டம் தான் என்னையவே ஆட வச்சிருச்சு. மிஸ்டர், முதல்ல நீங்க ஆடாம நின்னே சொல்லுங்க. நீ போமேன். மிஸ், கலை என்ன? நீங்க ஆடுனதுதான் கலை. சார், நீங்க ரொம்ப நில தப்பி போயிருக்கீங்க. அதோட நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அறிமுகம் இல்லாத நிலையில அதிகமா பேசி உடம்ப கெடுத்துக்காதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அந்த கேள்விட்ட பேசிட்டு இருக்கேன், நீ குறுக்குகளுக்கு டிஸ்டர்ப் பண்ற. மேடம், இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் அறிமுகமே தேவையில்லை. நாலு பேர் எப்பவும் ஆடிட்டு தான் இருப்பாங்க. பத்து பேர் வருவாங்க, அதுல கொஞ்ச பேர் பார்த்து ரசிப்பாங்க, சிலர் ஓவரா ரசிச்சு வழிக்கே விழுந்துருவாங்க. தெரியுமா மேம், நீ எல்லாம் ஒரு ஓரமா ஆடிட்டு சில்லறைகளை வாங்கிட்டு ஓடிடணும். நான் எல்லாம் பெண்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீ இப்படி நின்னு குறுக்க பேசக்கூடாது. விஷயம் தெரியாம நீ சில்லறத்தனமா பேசாதே. நாங்க இங்க காசு காடுறவங்க இல்ல. நீங்க காசு காடுறீங்களோ ஓசி காடுறீங்களோ அந்த விளக்கம் எனக்கு தேவையில்லை. விடுக்கையே விடு.
நீ விமான நிலையத்துல வெக்ஸானத்தை பார்த்ததுல இருந்தே உன் மேல எனக்கு ஒரு பச்சாதாபம். இனிமே உனக்கு உதவி செய்யறதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். அடே அப்பா, நீங்க பாட்டு ஆட்டத்துலதான் எக்ஸ்பர்ட் நினைச்சேன், பெரிய பலசாலியாவும் இருக்கீங்களே. குவைட் நேச்சுரல். உன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் பக்கத்துல இருந்தா கோழைக்கு கூட பலம் வந்துருமே. சுதா, உங்ககிட்ட ஏதோ தடி பசங்க கலாட்டா பண்ணுங்கன்னு கேள்விப்பட்டேன். உடனே போய் நல்ல ஆம்பளைங்க பார்த்து ஒரு நாலு பேரை கூட்டிக்கிட்டு வா. அண்ணே, ஒருத்தரும் வேண்டாம். சரியான ஆம்பளையா மிஸ்டர் ராஜ் ஒருத்தரை நின்னு சமாளிச்சுட்டார். ரொம்ப தேங்க்ஸ். டே, உண்மையில நீ ஆம்பளை தான்டா. பரவாயில்லையே, அண்ணன் ஏமாத்தினாரு, தம்பி காப்பாத்தினாரு. அப்போ கதை அப்படி போகுதோ? அப்ப போகல, இப்பதான் கதை இப்படி போகுது. எப்படி போகுது? கமான் சுதா. என்னடா எவன்டா அவன் என் தங்கத்துக்கிட்ட வம்பு பண்ணுவேன்? உண்மையிலே தைரியம் இருந்தா எங்கிட்ட உண்டு கொண்டு நீங்க பாரு பாப்போம். அண்ணே, இங்க யாரும் கிடையாது, எல்லாரும் போயிட்டாங்க. அப்படிங்களா? செவத்துல போய் ஓட்டுவேன். எங்களுக்கு தெரியாது யாரும் இல்லைன்னு நான் குரல் கொடுத்திருக்கேன். அண்ணே, வர வராம போலிருக்கு. மோகன், என்னுடைய முயற்சினால இந்த ஃபேக்டரி உருவாக்கி இருந்தாலும் நீ இதுக்கு ஜெனரல் மேனேஜரா வந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதி அடைச்சு. சார், உங்களை மாதிரி நல்லுள்ள படுத்தவங்கிட்ட வேலை செய்யறதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். அது சரி, மணி 5 ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போல, கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறமா போறேன் சார். நோ, யுவர் யங் மேன், அதோட ஃபாரின் கேர்ள் வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற, மாலை பொழுது உங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும்ப்பா, புறப்படு. தேங்க்யூ சார். மீனா, என்னங்க உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாரையும் பிடிச்சிருக்கு. எங்க பாஸ்ல இருந்து ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க மீனா. அதுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல, ஆனா ஒரு வகையில தான் என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. என்ன? வாட்ஸ் தி மேட்டர்? ப்ளீஸ் டெல் மீ. பெரிய இடத்துல எனக்கு வேலை கிடைச்சி அவங்களே நமக்கு வீடும் தந்து எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா நாம ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி இதையெல்லாம் இங்க இருந்து அனுபவிக்கிறதுக்கு உன்னுடைய மாமாவும் அத்தையும் நம்ம கூட இல்ல பாத்தியா? என்னாலதானே உங்களுக்கு இந்த நிலைமை? உங்க அப்பா அம்மா ஏற்பாடு செய்த பொண்ணையே நீங்க கட்டி இருந்தா? அவங்க ஏற்பாடு செஞ்சது யாருக்கு தெரியும்? அப்படியே ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் அந்த பொண்ணை எனக்கு பிடிக்க வேண்டாமா மீனா? அந்த இடத்துக்கு தான் போயிடாத. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்க அப்பா அம்மாவோட நீயும் இருந்தா உனக்கு பொழுது ஹோம்லயே போகுமே நினைச்சேன். அதுக்கு மாறா நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நீ இப்படி தன்னந்தனியா இருக்கேன்னு தான் வருத்தப்படுறேன். நான் ஒண்ணும் தனியா இல்லையே,
எனக்கு தான் ஆல் இன் ஆல் ஹெல்ப்புக்கு ஒரு லேடி அசிஸ்டன்ட் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே. ஆமா, அது எங்க போனா? டெல்லி. டெல்லி. எஸ், வருது. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன டெல்லி? பெயிண்ட் பிரஷ்மா வர ரொம்ப பிஸியா? எஸ் சார். நம்ம சாமுவேல் அறைக்கு அம்மா கொஞ்சம் டச் அப் கொடுக்க சொல்லுச்சு. சாமுவேல் அறையா? ஆமா சார். அந்த அறையில தானே ஆகாத காரியம் செய்றோம். ஆகாத காரியம் செய்யுமா? நீ என்ன சொல்ற? ஆமா சார். சுண்டத்துக்கு அந்த அறையில தானே ஆகாத காரியம் செய்றோம். ஓஹோ, திங்கருக்கு ஆகார செய்யற அறைய சொல்றியா? எஸ் சார். அந்த அறை தானே சாமுவேல் அறை. சாமுவேல் அறையா? அடடே, சமையல் அறைய சொல்றியா? ஆமா சார். அங்கதான் அம்மா கொஞ்சம் டச் அப் கொடுக்க சொல்லுச்சு. என்ன சார் இது தெருவுல உனக்கு? ஒண்ணும் தெருவுல. உன் தமிழ் நீதான் புரிஞ்சுக்கணும். ஓ மை குட்னஸ், எனக்கு எல்லாம் வருது. வேற என்ன வரலங்கற? இந்த தமிழ் தான் வாயில வருது இல்ல. மீனா, இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்ச பொண்ண வேலைக்கு வச்சா உனக்கு உதவியா இருக்குமே இவள ஏற்பாடு பண்ண. இப்ப இவ பேசுற தமிழ பாக்கும்போது நீ பேசுறதே 1000 டைம்ஸ் பெட்டர். தேங்க் யூ. தமிழ்ல சொல்லு. நன்றி. அம்மா வாயில தமிழ் ரொம்ப அழகா வருது. ஏன் வாயில தான் அந்த தமிழ் தலலலாரு? ஆமா, நல்லாரு. ஏன் ஜல்லி, என்ன தேடி யாராவது வந்தாங்களா? எஸ் சார். நம்ம குடம் பக்கம் தண்ணீர் கால் ஜலம் இல்ல, அது வந்தது. எது? குடம் பக்கம் தண்ணீர் கால் ஜலம் வந்ததா? ஓ, பைப்ல தண்ணி கம்மியா வந்ததா? ஐயோ ஐயோ, இந்த திமில் என் பேச்சில வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குது சார். நம்ம குடம் பக்கம் தண்ணீர் கால் ஜலம் இல்ல, அந்த ஆளு வந்தது. எது? கோடம்பாக்கம் தனிகாட்டுல வந்தாரா? ஆமா சார், அந்த ஜலம் தான் வந்தது. இந்த விசிட்டிங் கார்டு குத்துது. வேற ஏதாவது போன் கிரி வந்துச்சா? ஆ, வந்தது வந்தது. நான் தான் வந்து போச்சு. என்ன வந்தது? காரவட திம்பியா? ஆ, சூடா இருந்தா திம்பே. சுண்டறது இல்ல சார், போன்ல காரவட திம்பியா கேட்டது. போன்ல காரவட திம்பியா கேட்டதா? என்ன உளறற? ஐயோ ஐயோ, நம்ம காரவட திம்பியா இல்ல, அந்த ஆளு போன்ல உன்னை கேட்டது. ஓ, காரமட திம்மையா என்ன போன்ல கேட்டாரா? எஸ் சார். கஷ்டம். ஆமா சார், ரொம்ப கஷ்டம். உனக்கு என்ன கஷ்டம்? தமிழ் கஷ்டம். ஐயோ ஜெல்லி, நீ போய் டிஃபன் அரேஞ்ச் பண்ணு. மீனாமா, பலம் இல்ல. பலம் இல்லையா? என்ன சொல்ற? ஆமா சார், கொஞ்சம் கூட பலம் இல்ல. ஓஹோ, வேலை செய்யறதுக்கு உனக்கு பலம் இல்லன்னு சொல்றியா? ஐயோ ஐயோ, அது இல்ல சார். துன்றத்துக்கு பாலப்பழம் மாம்பழம் பிலாப்பழம் ஒரு பலம் இல்ல. ஒரு பலமும் வேண்டாம், நீ போய் காஃபி ரெடி பண்ணு போ. தமிழ கொல்றிய. சாரி சார், என் தமிழ்ல ஏதாவது திவிர் இருந்தா நீங்க தான் மண் அடிச்சுக்கணும். மண் அடிச்சுக்கணுமா? ஆமா சார், நீங்க தான் மண் அடிச்சுக்கணும். ஓஹோ, மன்னிச்சுக்கணுங்கிற அப்படி சொல்றியா? எஸ் சார். ஜல்லி, உன்னை வேலைக்கு வச்சுட்டு இருக்கு, நான் மண்ணை மட்டும் எடுத்து அடிச்சுக்கிட்டா போதாது, கல்ல எடுத்து அடிச்சுக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வா, பாப்போ, போய் சீக்கிரம் ரெடி பண்ணு. மீனா, நாளைக்கு எனக்கு ஹாலிடே, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உன் இஷ்டப்படி. ஓகே ஓகே. என்னப்பா, நீ ஃபாரின்ல இருந்து வந்துட்டதாக கேள்விப்பட்டதே தவிர உன்னை பார்க்கவே முடியல. ஒரு மேல்நாட்டு பொண்ண கல்யாணம் செய்து வந்திருக்கா சொன்னாங்களே, அது இந்த பொண்ணு தானா? ஆமா, இந்த பொண்ணு தான். என்னப்பா இது, நண்பர்கள் கிட்ட கூட ஒரு விபரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறியே. மோகன், உன் மனைவி கிட்ட எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. மீனா, இவன் என்னுடைய பாலிய சிநேகிதன் சங்கர். பிளீஸ் டு மீட் யூ. வணக்கம். இவன் என்னுடைய கிளாஸ்மேட் சேகர். வெரி கிளாட் டு மீட் யூ. வணக்கம். என்னப்பா, எங்களுக்கு என்ன பார்ட்டி கீட்டு எதுவும் கிடையாதா? சீக்கிரமா சொல்லி அனுப்புறா. ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். கம் ஆன். தேங்க்யூ. என்னங்க, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? மீனா, சந்தேகங்கிறது ஒரு சங்கடமான வியாதி, அது வரவே கூடாது. என்ன டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்டுட்டு. உங்க நாட்டை சேர்ந்த பெண்களை நீங்க யாருக்காவது அறிமுகப்படுத்தும் போது அந்த ஆண்கள் பத்தடி தள்ளி நின்னுதானே உங்க பெண்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. என்ன மட்டும் யாருக்காவது அறிமுகப்படுத்தும் போது என் கிட்டையே வந்து கை குலுக்க வர்றாங்க, வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏ, என்ன காரணம்? வாட்ஸ் தி ரீசன்? ப்ளீஸ் டெல் மீ. மீனா, உன்னுடைய நட உட பாவனை எல்லாம் இன்னும் மேல்நாட்டு பணியில தானே இருக்கு? ஐ சி, இன்னும் நான் ஃபாரின் டைப் டிரஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உங்க பெண்கள் கிட்ட நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்க மாட்டேங்கிறாங்களா? மீனா, அதுல என்ன சந்தேகம்? இப்ப கூட நீ போய் இந்த நாட்டு சம்பிரதாயப்படி ஒரு புடவையை கட்டிட்டு வந்து நில்லு,
அப்புறம் நான் யாருக்காவது அறிமுகப்படுத்தினா பத்து அடி என்ன இருபது அடி தள்ளிருந்து வணக்க சொல்லுவானே தவிர எவனாவது உங்ககிட்ட கை கொடுக்க வந்துருவானா? ஓ மோகன், என்ன இது பேர் சொல்லி கூப்பிடுறேன்? சோ சாரி. என்னங்க உங்களை கல்யாணம் செய்துகிட்டு உங்க நாட்டுக்கு வந்த பிறகு கூட எங்க மேல் நாட்டு டேப்லயே டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தது என்னுடைய மிஸ்டேக் தான். பிளீஸ் ஃபர்கிவ் மீ. இன்னிக்கே லாஸ்ட் டைமா என்னுடைய ஃபோரின் டைப் டிரஸ்க்கு இந்த நீச்சல் குளத்திலேயே இப்பவே ஒரு முழுக்கு போட்டுடுறேன். ஓகே ஓகே. இந்த நாட்டு சம்பிரதாயப்படி இன்னைக்கு நீ புடவை நகநட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறத பாக்கும்போது உன்னை எப்படி வர்ணிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஓ இட்ஸ் டூ மச் டியர், ரொம்ப வர்ணிக்கிறீங்க. இல்ல மீனா கொஞ்சம் இப்படி வா. இப்போ நான் பாக்கும்போது அப்படியே கட்டி பிடிச்சு. ப்ளீஸ் வெயிட், முதல்ல காபி சாப்பிடுங்க. காபி என்ன பிரமாத காபி, என்னைக்கு சாப்பிடுறானே இப்படி உட்கார். வாட் இஸ் திஸ், என்ன இதெல்லாம்? எதுக்கும் நேரம் காலம் கிடையாதா? புருஷன் பொஞ்சாதி பேசிக்கிறதுக்கு கூட நேரம் காலம் பாக்கணுமோ? ஏ உங்க சம்பிரதாயப்படி உங்க தமிழ்நாட்டுல கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷன் பெஞ்சாதி முத முதல்ல பேசுறதுக்கு கூட நேரம் காலம் எல்லாம் பார்த்துத்தானே அலோவ் பண்றாங்க. நாம தான் ஏற்கனவே புருஷன் பொஞ்சாதி எல்லா ஐட்டமே, அப்புறம் எதுக்காக நேரம் காலம் பாக்கணும்? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஓ மை குட்னஸ், ரேடியோ ஆன் பண்ண மறந்துட்டேனே. ரேடியோ ரேடியோ ரொம்ப முக்கியமா? என்ன வைக்க போற? விபத பாரதியா? நோ. இங்கிலீஷ் நியூஸா? இல்ல. தமிழ்ல செய்தியா? அதுவும் இல்ல. அதுவும் இல்ல, இதுவும் இல்ல. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூரா சந்தியா பிரவர்த்தனே உத்திஷ்ட அரசா தூலா கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் உத்திஷ்டோ திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட. மீனா பண்பாட்டுல எல்லாம் நீ ரொம்ப முன்னேறிட்ட. இன்னில இருந்து நூத்துக்கு நூறு இந்த நாட்டு பொண்ணாவே மாறிட்ட. இல்ல, இன்னும் ஒரு 10% எங்கிட்ட குறை இருக்கு. குறையா? உங்ககிட்டயா? என்ன சொல்ற? நீங்க குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் சொல்றேன். ஆ மீனா, உங்ககிட்ட ஏதோ 10% குறை இருக்கிறதா சொன்னையே, என்னது முதல்ல அதை சொல்லு. இதுதான் குறை, இத கட்டுங்க. ஓ, தாலி ஒண்ணு உன் கழுத்துல இல்லங்கிற குறைன்னு சொல்றியா? கரெக்ட், கட்டிட வேண்டியதுதான். மீனா, பிரான்ஸ்ல நாம ரெண்டு பேரும் பதிவு திருமணம் செய்துகிட்டப்போ உங்க அப்பா அம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பக்கத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உன் கழுத்துல நான் தாலி கட்டும் போது எங்க அம்மா அப்பா பக்கத்துல இல்லங்கறத நினைச்சு பாக்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? டோன்ட் வாரி, உங்க அப்பா அம்மா இங்கதான் இருக்காங்க. என்ன மீனா, போட்டோ கொண்டாந்து வச்சு விளையாடுற? இது உங்க அப்பா அம்மாவா இல்லையா? கரெக்ட், அப்பா அம்மா தான். தாலியை கட்டிட வேண்டியதா? கொஞ்சம் பொறுங்க. ஏய், இன்னைக்கு நாளெல்லாம் நல்லா இருக்கா? முதல்ல அதை பாத்துட்டியா? பக்கத்து வீட்டு மாமி கிட்ட கேட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் முகூர்த்த நாள். பரவாயில்ல, எல்லாம் முன்கூட்டியே ஏற்பாடே பண்ணி வச்சிருக்காளே. ஏய், என்னது டேப் ரெக்கார்ட் கொண்டாந்து இருக்க? முதல்ல இந்த டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணுங்க. Thank you.
சாக்லேட் எடுத்துக்கங்க. என்னப்பா ஏதாவது பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியா? அய்யோ தப்பி தவறி கூட நான் பள்ளிக்கூடம் பக்கம் போனதே கிடையாது. வேற என்னப்பா விஷயம்? உங்க சின்ன மக ராஜாவும் என் செல்ல தங்க சுதாவும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னமாமா ஏந்திரிச்சு நின்னுட்டீங்க? ஷாக்காக வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பொண்ணு மாப்பிளையும் உங்களுக்கு காட்சி கொடுக்க வந்திருக்காங்க. ஹாய் டாட். ஹாய் மாம். ஏ ராஜா என்னடா இதெல்லாம்? நதிங் சீரியஸ் மம்மி. சுதா உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சீங்க, அத நான் நிறைவேத்திட்டேன். என்னமா சுதா, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்களே. என்ன நடந்துகிட்டோம்? இப்ப கல்யாணத்தை முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லதானே வந்திருக்கோம். என்னமா கல்யாணம்ங்கிற பிரச்சனையே இவ்வளவு சாதாரணமா சொல்றேனே? அத்த இப்ப கல்யாணம்ங்கிறது சாதாரணம், சாதாரணம், சர்வ சாதாரணம். பெரியவன் கல்யாணம் தான் அப்படி நடந்து போச்சு. உன் கல்யாணத்தையாவது எல்லாத்துக்கும் சொல்லி சிறப்பா நடத்தலாம்னு நினைச்சோம். யாருக்கும் தெரிய கூடாதுன்னுதாமா என் கல்யாணத்தை சீக்கிரட்டா முடிச்சுக்கிட்டேன். ஏண்டா? ஏற்கனவே சுதாவை எங்க அண்ணனுக்கு கட்டுறதா இருந்தீங்க, அது நடக்கல. அதுக்கப்புறம் சுதாவை எனக்கு கட்டுறதா நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாம் நாம போடுற சாப்பாட்டை மூக்க பிடிக்க தின்னுபிட்டு பெரியவனுக்கு கட்ட இருந்த பொண்ண எதுக்காக சின்னவனுக்கு கட்டுறாங்க அப்படின்னு பேட்ச் பேட்சா உட்கார்ந்து கிசுகிசுப்பாங்க. அதனாலதான் எதுக்கு இந்த வம்புன்னு சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம். ஓகே, என்ன டாடி சைலண்டா இருக்கீங்க? Am I right? எதையுமே நான் சொல்றப்பல இல்லடா. Well, thank you. அப்ப மம்மி நாங்க போய் அண்ணன் அண்ணிய பாத்துட்டு வந்துடுறோம். ஓகே ஆண்டி, நாங்க போயிட்டு வரதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. பாய். யோ என்னடா நீ வரலையா? ஏய் நான் அவனை பார்க்க வரல, நீ போடா. ஓகே பாய். மாமா அத்தை அண்ணே அண்ணே ராஜ் வாடா வா. இன்னைக்காவது வந்தையே அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு இப்பதான் ஒரு ஞாபகத்துக்கு வந்ததா? ஏன்டா அப்பா தான் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாருன்னா நீயுமா மறந்துட்ட? எல்லாருமா சேர்ந்து எங்களை அனாதை ஆக்கிட்டீங்களா? நோ நோ, யூ ஹவ் மிஸ்டேக்கன் மீ. ஒரு குட் நியூஸோட தான் உன்னை வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சது. என்னடா குட் நியூஸ், முதல்ல அதை சொல்லு. அண்ணே யூ நோ வாட், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உண்மையாவா? கல்யாணத்துல கூட வா போய் சொல்வேன். என்னடா ஒரு இன்விடேஷன் இல்ல, எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, திடீர்னு வந்து கல்யாணம் செய்துட்டேன்னு சொல்ற. உன் கல்யாணத்துக்கு எப்ப இன்விடேஷன் கொடுத்த, யார்கிட்ட சொன்னேன்? அண்ணே அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். தவிர விலைவாசி எல்லாம் ரொம்ப கூடி போயிருக்கு, இந்த சமயத்துல விரிவா கல்யாணம் பண்ணா கட்டுப்படி ஆகாதேன்னு நினைச்சு ஒரு ரெண்டு மூணு பேரோட போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சிக்கனமா காரியத்தை முடிச்சுக்கிட்டேன். ஆமா, அப்பா அம்மாவுக்காவது இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினியா? அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். மேரேஜுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா போய் தாய் தகப்பனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு வந்துட்டோம். நீங்க போய் அப்பா அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா பொண்ணு யாரா? பாயிண்ட்க்கு வா, கூப்பிடுறேன். ஆனா பொண்ணை பார்த்து ஷாக் ஆயிட கூடாது. என்னடா கூறு போடுற, முதல்ல கூப்பிடுற உள்ள. மை ஸ்வீட் லிட்டில் டார்லிங் கம் ஹியர். மை வைஃப் நவ மிஸ்ஸஸ் ராஜ். சுதாவா? சுதா தான், சுதாரிச்சுக்கோ. இதுக்குத்தான் முதல்லயே சொன்னேன் ஷாக் ஆயிடாதேன்னு. ராஜ், சுதா உனக்கு தான் மனைவியா வரணும்னு ஆண்டவ முடிவு வெட்டி இருக்கும் போது அதை மாத்த யாரால முடியும்? சுதா நீ தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எங்க அப்பா அம்மா நினைச்சாங்க, அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன். தேங்க்யூ. மீனா மீனா அனே குட் மார்னிங். மீனா ராஜாவும் சுதாவும் கல்யாணம் செய்துக்கிட்டாங்க, நம்ம பார்க்க தம்பதிகளா வந்திருக்காங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பொருத்தமான ஜோடி. என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பாத்துக்கிறீங்க? புடவை கவுனாவும் கவுன் புடவையாவும் மாறிடுச்சேன்னு பாக்குறீங்களா? இட்ஸ் ஆல் இன் தி கேம். உலகம் மாறிக்கிட்டே போகுது, அதுல வாழற நாமும் மாறிக்கிட்டே போறோம். தட்ஸ் இட். எப்போ எங்க கல்யாணம் நடந்துச்சு? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்திருக்கு. நம்ம சம்பிரதாயப்படி கல்யாணம் நடக்கலையா? அனே அண்ணன் எவ்வழியோ அவ்வழியே தம்பியும். நீங்க ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க,
நாங்களும் உங்களையே ஃபாலோ பண்ணிட்டோம். அதோட இந்த தாலி கட்டற கல்யாணத்துல குச்சிகளை போட்டு நெருப்புகளை கொளுத்தி அங்கேயே பொண்ணு மாப்பிளை அழ வச்சிடுறாங்க. ஆஃப் அந்த சொல்லலாம் என்னால பொறுக்க முடியாது. சிம்பிளா முடிச்சிட்டோம். யூ சட் இட் கர்ல். சரி இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஆமாடா ஒருவேளையாவது இந்த வீட்ல சாப்பிட்டு போங்க. நோ நோ நாங்க ரைஸ் ஃபுட்டே எடுத்துக்கிறது இல்ல. அதெல்லாம் ஃபேட் னு ஒதுக்கிட்டோம். யா புதுமண தம்பதிகளா முத முதல்ல வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு இனிப்பாவது சாப்பிட்டு போங்க. கொஞ்சம் பால் பழமாவது சாப்பிட்டுட்டு போலாம். வாங்க. பாலாவது பழமாவது. அதெல்லாம் பழைய காலத்து ஃபேஷன். நாங்க சாப்பிட்டதா நினைச்சு நீங்க சாப்பிட்டுடுங்க. நாங்க வரோம். கொஞ்சம் இருங்க. ராஜ் நான் உனக்கு அட்வைஸ் பண்றதா நினைக்காதே. எப்போதும் போல விளையாட்டு புள்ளியா இருக்க வேண்டாம். இனிமே அப்பா அம்மாவுக்கு நீ இளைய மகன் மட்டும் இல்ல தலைமகனும் நீதான். என்னமோ நான் தான் உங்களுக்கு உபயோகம் இல்லாம போயிட்டேன். நீயாவது கடைசி வரைக்கும் உங்களுக்கு உதவியா இருப்பா. உதவியா சுதா எங்களுடைய அன்பு காணிக்கையா இந்த புடவைய எடுத்துக்கோமா? நோ நோ நான் புடவை கட்டி ரொம்ப நாளாச்சு. நோ யூஸ். அப்ப இதையாவது எடுத்துக்கோமா? வாட் திஸ்? சாஸ்திரப்படி சுமங்கலி பெண்கள் வந்தா மஞ்சள் குங்குமம் கொடுக்கிறது சம்பிரதாயம். அப்படியா? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. பரவாயில்ல கொஞ்சம் எடுத்துக்கோமா? தேங்க்யூ சுதா. அத்தே மாமாவை பாத்துக்கோமா? அவங்க என்ன பச்சை குழந்தைகளா நான் பாத்துக்கிறதுக்கு? அப்படி சொல்லாதம்மா. வயசாயிட்டா பெரியவங்க குழந்தைக்கு சமம். நாம தான் பாத்துக்கணும். I'll try my best. Bye. Honey, bye. Bye-bye. Come on, honey. Meena, என்ன இப்படி பாக்குற? உன் பார்வையோட அர்த்தம் எனக்கும் புரியுது. ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டில இருந்து நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை கத்துக்க இந்த நாட்டுக்கு வர்றாங்க. ஆனா இங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டு போகுதேன்னு பாக்குறியா? எல்லாம் போக போக சரியா போயிடும். மீனா நீ வந்து சமாதானம் சொல்ற அளவுக்கு இந்த நாட்டு நாகரீகத்தோட நிலம வந்துருச்சு பாத்தியா? டோன்ட் பி வரிட். எப்படி ஒரு இல்லாம இருக்க முடியும்? இந்த நாட்டிலேயே பிறந்து வந்த சுதாவுக்கு பொட்டு வச்சுக்க தெரியல, புடவடிக்க தெரியலங்கிறாளே. எல்லாம் சரியா போயிடும். வாங்க. என்னமோ இனிமே இந்த நாட்டை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். வா. அமோகமா சுதா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சேன். அடுத்தவங்க கூட தெரியாம முடிச்சுட்டு வந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான். Come on, go ahead, tell me. ஒண்ணும் இல்ல ராஜா. என் பொண்ணை கடைசி வரைக்கும் நீ கண்கலங்காம பாத்துக்கணும். அங்கிள் சுதா இனிமே சதா சந்தோஷமா இருப்பா. Don't you worry. Thank you, thank you. அப்பா என் கல்யாணத்தை இவ்வளவு சிக்கனமா முடிச்சுக்க மாட்டேன். குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாளாவது விழாவா நடத்தணும். டேய் வாளு, விழாவை அப்புறம் வச்சுக்குவோம். முதல்ல உனக்கு எவன் பொண்ணு தரான்னு கேட்டுவா. அப்பா உங்களுக்கே எவனோ பொண்ணு கொடுத்திருக்கும் போது எந்த மடப்பை எனக்கு தர மாட்டான். மாப்பிள்ள சார், அரே ராமா அரே கிருஷ்ணா மன்றத்தின் செயலாளர் உங்களை பார்க்க வந்திருக்கார். ஓகே தென் அங்கிள், ஓகே யூ டேக் ரெஸ்ட். கம் ஆன் டவுன், லெட் கோ. ஏண்டா நான் வர வேண்டாமாடா? உன்னை எல்லாம் கூப்பிடணுமாடா. வாடா. வரண்டா. இருட. ஏண்டா மடையா, இது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். இப்ப அவன மூட்டை பொண்ணு எடுத்திருக்கான்ல, மாப்பிள்ள இல்ல, மரியாதை வேண்டாம். வாடா போடா. என்னடா இது? அட போடா. அப்பா இந்த மனுஷங்கப்பா, நான் மனுஷங்கப்பா. பா பா பா, இப்படி மரியாதை இல்லாம பேசுறதுதான் இந்த காலத்து ஃபேஷன். ராஜன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்ஸஸ் ராஜன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. ஆமா, என்ன உங்க கல்யாணத்தை இவ்வளவு சிம்பிளா முடிச்சுக்கிட்டீங்க? நானே சிம்பிள். சோ என் மேரேஜையும் சிம்பிளா முடிச்சுக்கிட்டேன். நீங்க சிம்பிள். நேத்து வரைக்கும் சிங்கிள், இன்னைக்கு சுதாவோட டபுள், நாளைக்கு ட்ரிபிள். நாளைக்கேவா? மிஸ்டர் ராஜ், வர்ற சண்டே நம்ம மன்றத்தின் சார்பில் மிஸ் மாலாவின் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த பெண்ணுடைய நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிறதா ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கீங்க. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போலான்னு தான் வந்தேன். மிஸ்டர் செக்ரட்டரி ஆஃப் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, நேத்து வரல தான் என் இஷ்டம், இன்னில இருந்து சுதாவுடைய இஷ்டம். அதனால ஹோம் கவர்மெண்ட் பர்மிஷன் கேளுங்க. ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருந்தா என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க போக வேண்டியதானே? நீங்க போக வேண்டியதானே? என்ன, நீ வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கலையா? மன்னிக்கணும்,
நேத்து வரையிலும் நான் தனியாள், இன்னையிலிருந்து உங்க இல்லாள். இனிமே பலர் பாக்குற நிகழ்ச்சிகள்ல நான் பங்கு கொள்றது முறையில்ல. ஓகே, நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க வேண்டாம், ஒரு ரசிகையா வந்து பார்க்க வரலாம்ல? அதுவும் வேண்டாம். ஒய் ஒய், ஏன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ற? நான் வந்து உக்காந்தா நீங்க அந்த பெண்ணோட நெருக்கமா ஆடுறதுக்கு கூச்சப்படுவீங்க. நீங்க அந்த பெண்ணோட நெருக்கமா ஆடுறத நான் வந்து பார்த்தா எனக்கு சுருக்குங்க. எதுக்கு இந்த வம்பு? சுதா, மனசுல பட்டத மறைக்காம ஓபனா அப்படியே சொல்றேன். அந்த போல்ட்னஸ் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். இன்னொரு குட் நியூஸ் என்ன? நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறத கேள்விப்பட்டு உங்க பிரதர் ஃபேமிலியோட வரதுக்காக ரெண்டு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கார். குட், வெரி குட். So I'll see you Sunday. Yeah. Bye, Mr. Rajan. Secretary sir, secretary sir. நம்ம மச்சான் ஆற ஆட்டத்தை பாக்க ஆசை பண்றேன். நமக்கும் டிக்கெட் கொடுங்களேன். எத்தனை டிக்கெட் வேணும்? இன்னைக்கு வரைக்கும் சிங்கிளா இருக்கேன். சண்டேக்குள்ள டபுளா மாறினாலும் மாறுவேன். இந்த சண்டே வரைக்கும் சிங்கிளா இருக்க கூடாதா? ட்ரை பண்றேன். நல்லா ட்ரை பண்ணுங்க. Good evening, ladies and gentlemen. I welcome you all on behalf of our association. எங்களது ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தின் சார்பில் நடத்தப்படும் இன்றைய கலை நிகழ்ச்சியில் எங்களது வேண்டுகோளுக்கு இணங்கி டான்சிங் ஜெட்ஸ் மாலாவும் ராஜாவும் மேல்நாட்டு பாணியில் பாடி ஆட இருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் பார்த்து வாழ்த்து கூறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ.
தம்பி ராஜாவும் மாலாவும் உங்க மேல்நாட்டு டைப்ல ஆடுன ஆட்டம் உனக்கு பிடிச்சிருக்கா? Can I tell you one thing? உங்க தம்பியும் மாலாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே? அதுல என்ன உனக்கு சந்தேகம் வந்துடுச்சு? அவங்க ரெண்டு பேரும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான். அப்புறம் எதுக்காக மேல்நாட்டு பாணியில ஆடணும்? தமிழ்நாட்டு சம்பிரதாயப்படி ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடாதா? நோ நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். இந்த நாட்டு கலைகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது தானே. பாடுபட்டு முயற்சி செய்தா எந்த நாட்டு கலைகளையும் கத்துக்கிட்டு ஆட முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டுறாங்க. Friends, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாலாவும் ராஜாவும் மேல்நாட்டு பாணியில பாடி ஆடினதை பார்த்து நாமெல்லாம் பெருமைப்படாம இருக்கவே முடியாது. ஆனா இதே மாதிரி ஒரு மேல்நாட்டு பொண்ணு நம்ம தமிழ் பாட்டை பாடி ஒரு ப்ரோக்ராம் நடத்த முடியுமான்னு கேட்டா நிச்சயமா அது கேள்விக்குரிய பிரச்சனை. Please, I'd like to say something. Yes, go ahead. நான் ஒரு ஃபாரின் கேர்ள். எனக்கு தமிழ் பாட்டு, தியாகராஜ கீர்த்தனை, பரதநாட்டியம், கூச்சிப்புடி டான்ஸ் எல்லாம் தெரியும். And I can also play the veena. Very good. அப்படி ஒரு மேல்நாட்டு பெண்ணுக்கு நம்ம நாட்டு கலைகள் தெரிஞ்சிருந்தா அவங்களை இருக்கிறம் நீட்டி இந்த மேடைக்கு வரவேற்கிறோம். அதோட இந்த மன்றத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். மேடம், I have great pleasure in welcoming you onto the stage. May I sing a song? என்ன அப்படி கேக்குற? போய் ஒரு தமிழ் பாட்டை ஜமாச்சிட்டு வா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நல்லா தமிழ் பேச தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். உங்க பேர் என்ன? ஃபாரின்ல என்னுடைய பேரு மீனா. இங்க என்னுடைய வீட்டுக்காரர் எனக்கு தமிழ்ல வச்ச பேரு மீனா. I see. Ladies and gentlemen, for the first time, a foreign girl is going to sing a Tamil song. This should make me, you, our whole organization, why, the whole country, very happy. மிஸ்ஸஸ் மீனா, நீங்க ஒரு தமிழ் பாட்டு பாடணும்னு நாங்க எல்லாரும் உங்களை கேட்டுக்கிறோம். Yes, with pleasure. One second, Ellery. Ladies and gentlemen, நான் மேல் நாட்டு பொண்ணுதான். பட் உங்க நாட்டு மாப்பிள்ளைய கல்யாணம் செய்துகிட்டவ. சோ நான் உங்க பொண்ணுதான். அதனால நான் இப்போ முருகனை நினைச்சு ஒரு தமிழ் பாட்டு பாட போறேன். அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா நீங்க என்ன மன்னிக்கணும். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீ கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீ
ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்னு பாருங்க உங்க மேல்நாட்டு பாணியில ஒரு பாட்டு பாருங்கமா ஒரு பாப் மியூசிக் பாருங்க சாரி மன்னிக்கணும் எப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தேனோ அன்னைக்கே நான் மேல்நாட்டு பொண்ணுங்கறத மறந்துட்டேன் இப்போ நான் உங்க நாட்டு பொண்ணுதான் அதனால எனக்கு இந்த நாட்டு கலை கலாச்சாரம் தான் தெரியும் அப்படினா இன்னொரு தமிழ் பாட்டு பாருங்கமா ஆமாமா இன்னொரு தமிழ் பாட்டு பாருங்கமா எக்ஸ்கியூஸ் மீ என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு பாட்டு பாட சொல்லி தான் பெர்மிஷன் கொடுத்தாரு அவர் உத்தரவுப்படி ஒரு பாட்டு பாடிட்டேன் அதுக்கு மேல என்ன கம்பல் பண்ணாதீங்க சோ சாரி வணக்கம் பை ஸ்பீச்சும் பாட்டு ரொம்ப பிரமாதம் எல்லாரோட திருஷ்டியும் உனக்கு பட்டிருக்கும் திருஷ்டி அப்படினா என்ன திருஷ்டினா திருஷ்டிதா அதுக்கு எப்படி விளக்கம் சொல்ல முடியும் நான் சொல்லட்டுமா எஸ் கல்லடிக்கு கூட தப்பலாம் கண்ணடிக்கு தப்பவே முடியாது அதுதான் திருஷ்டி ஓகே ஓகே வெரி குட் வாட் இஸ் திஸ் லாட் ஆஃப் பீப்பிள் ஆர் ஹியர் ஆல் ரைட் ஆல் ரைட் தென் ஆல் ரைட் மிஸ்டர் மோகன் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ நீ பெரிய அதிர்ஷ்டசாலி மேல்நாட்டு பொண்ணா இருந்தாலும் நம்ம நாட்டு கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க இதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அட யாராவே பொருத்தாவது வைக்கிறதாவது என்ன இருந்தாலும் மேல்நாட்டு பொண்ணு தானே மோகனோட காலம் பூராவும் வாழ்க்கடத்துவான் என்ன நிச்சயம் மீனா இந்த மாதிரி வேலை வெட்டி எல்லாம் ஊர் சுத்த பசங்களுக்கு இப்படி பேசுறதுதான் வேலை நீ ஒண்ணு காதல வாங்கிக்கிற வா இந்த மோகன பத்தியா ஒரு மேல்நாட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தாலும் வந்தான் ஒரே அடியா தாவறான் ஒரு மரத்தை வருதில்ல ஆமா என்னடா ஆமா ஆமா இந்த பயலுக்கு போட்டியா நானும் இங்க உள்நாட்டிலே ஒரு மேல்நாட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு உலகத்துக்கே வழிகாட்டுறேன் ஆமா இந்த ஆமாம் போட்டே உன் உடம்ப இவ்வளவு தூரம் வளர்த்துட்ட நீ என்னடா செய்வ என்ன ராஜன் கல்யாணம் ஆன அப்புறமும் ஊர் சுத்திர பழக்கத்தை நிறுத்தலையா இந்நேரம் எங்கடா போயிட்டு வர்ற டேய் ஒன்னதாண்டா கேக்குறேன் என்னடா நான் கேக்குறேன் சைலண்டா நிக்கிற நீ ஓ நீயா கொடுமை இந்த காலத்து டிரஸ்ஸை பார்த்தா ஆண் எது பெண் எதுன்னு தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது மாமா உங்க கண்ணை நல்லா டெஸ்ட் பண்ணி வேற கண்ணாடி மாத்தி தொலைங்கன்னு நானும் அடிக்கடி சொல்றேன் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது டாடி நீங்க கண்ணாடியை மாத்திரம் மாத்திக்கிட்டு பிரயோஜனம் இல்ல காலத்துக்கு தகுந்த மாதிரி மனசையும் மாத்திக்கிடும் வேண்டாம்ப்பா நான் என் மனசை மாத்திக்கவும் வேண்டாம் உங்க கிட்ட எல்லாம் இப்படி பேச்சு கேட்கவும் வேண்டாம் கரெக்ட் வயசான காலத்துல குவைட்டா ஒரு இடத்துல உட்காந்து வாயில ஒரு சிவிங்கத்தை போட்டுக்கிட்டு மென்னுட்டு இருக்க வேண்டியதுதானே என்னமா உங்க மாமாவை இப்படி பேசுற பின்ன மாமா பேசும்போது நான் மௌனமா இருக்கணுமா வேண்டாம்மா நான் தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சுக்க தட்ஸ் ரைட் தவறை உணர்ந்தவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் கம் ஆன் பேபி பங்கஜா என்னங்க என்ன பாக்குற காலு விழுந்து கும்பிட்ட மருமகளை விரட்டினேன்ல அதுக்கு கடவுள் இன்னொரு மருமகள் மூலமா எனக்கு தண்டனை கொடுக்கிறார் மீனா இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி கொஞ்சம் கூட பயம் இல்லாம நீ பாடுனத பாக்கும்போது எங்க ஆபீஸ்ல இனிமே ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா கூட ஓம் பாட்டு கச்சேரியா வச்சிடலாம் போல இருக்கு இஃப் யூ கிவ் மீ பெர்மிஷன் ஐ ஆம் ரெடி மேல்நாட்டு பெண்ணா இருந்தா என்ன வடநாட்டு பெண்ணா இருந்தா என்ன தமிழ்நாட்டு பெண்ணா இருந்தா என்ன ஒரு மனிதனுக்கு மலையாள் மட்டும் நல்லவளா வாசிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு நல்லபடியா தான் அமையும் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதின ஒரு பாட்டுல கூட நல்லவளே நம் மலைக்கு அலங்காரம் நாட்டிலே மற்ற உறவெல்லாம் வெகு தூரம்னு ரொம்ப அழகா பாடியிருக்கார் அது மட்டுமா நாயகர் பச்சமடி அது எனக்கு ஆயிரம் லட்சம் அடி அப்படின்னு கூட சொல்லியிருக்கார் பரவாயில்லையே நீ ஒரு பாட்டு கூட விடாம பாடம் பண்ணிருக்கியே ஆல் ரைட் யூ ஹேவ் டு கோ டு ஆபீஸ் டுமாரோ ப்ளீஸ் டேக் ரெஸ்ட் கமன் ராஜா உங்க அப்பா தூங்க வேண்டாமா இந்த நேரத்துக்கு மேல இப்படி சிரிச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்னப்பா நினைப்பாங்க என்னத்த சின்னஞ்சிறுத்துகள் கொஞ்ச நேரம் கூட சிரிச்சு பேசக்கூடாதா மாமா தூங்கினா நாங்களும் தூங்கினுமா
என்ன இது பெரிய நியூசன்ஸா போச்சு அம்மா இதெல்லாம் அப்பாவும் நீங்களும் கண்டுக்கவே கூடாது உங்களுக்கு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனா எங்கயாவது காசி ராமேஸ்வரம்னு டூர் கிளம்பிட வேண்டியதானே எல்லா கேத்திரத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம்ப்பா ஒரு புண்ணியமும் இல்ல அப்படினா போய் ரெஸ்ட் எடு ஆகுது मीना 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 என்னிருந்தால் அவன் மேல்நாட்டு பொண்ணு தானே மோகனோட கடைசி வரையிலும் வாக்கு நடத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல என்னிருந்தால் அவன் மேல்நாட்டு பொண்ணு தானே மோகனோட கடைசி வரையிலும் வாக்கு நடத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல என்னிருந்தால் அவன் மேல்நாட்டு பொண்ணு தானே மீனா மீனா இங்க போறா அது வந்து வந்து உங்ககிட்ட சொல்லவேணானு சொன்னாங்க சார் நான்சென்ஸ் என்ன உளறறேன் என்கிட்ட சொல்லவேணானு சொன்னாரா இப்ப அவ எங்க போய் கான் சொல்ல போறியா இல்லையா அது வந்து மூணாவது வீட்டுக்கு போய் இருக்காங்க சார் ஆஹா ஊர் உலகத்துக்கு பயப்பட வேண்டாமா இந்த நிலையில யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க எதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா சார் நீங்க ஒரு ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறவர் நிறைய படிச்சவர் தினச்ச ராத்திரியில சதா இப்படி குடிச்சிட்டு உங்க மனைவி அடிச்சு தொந்தரவு பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா மிஸ்டர் கண்ணன் இன்னைக்கு நடு ஜாமத்துல உங்க மனைவி எங்க வீட்டுக்கு வந்து தன்ன காப்பாத்தலேனா செத்து போய்டுவேன்னு என் காலை பிடிச்சிட்டு அழுதுச்சு உடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம கூட வந்துட்டேன் ஆனா அப்படி நான் வந்தது தப்புதான் இருந்தாலும் ஒரு பெண்ணை காப்பாத்துறதுக்காக வந்தேங்கற விவரத்தை என் வீட்டுக்காரர் கேள்விப்பட்டா என்ன பாராட்டுவாரே தவிர உங்க மாதிரி அடிக்க மாட்டார் திட்ட மாட்டார் மீனா உன் வீட்ல அப்படி நடக்குது இங்க இவர்கிட்ட நான் அடிய திட்டு வாங்கி அவசப்படுறத விட அந்த ஆண்டவன் என்ன கொண்டு போயிட்டா தேவலை கௌரி நீ சும்மா இரு மிஸ்டர் கண்ணன் நீங்க சொல்லுங்க எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க அப்படி கேளுங்க இந்த பொண்ணு என் பேச்ச கேக்கறதே இல்ல இஷ்டப்படி நடக்கறதே இல்ல வாழ்க்கையில எனக்கு இன்பமே இல்ல தோட்டா சொன்னா அண்ணுமே இல்ல அப்புறம் அடிக்காம திட்டாம என்ன செய்யறது மேடம் எப்படி நடக்கணும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க நான் சொல்றேன் மீனா என்னைய குடிக்க சொல்றாரு மா என்னைய குடிக்க சொல்றாரு இப்போ சொல்றேன் புருஷன் பேச்ச பொண்டாட்டி தட்டலாமாடி நான் சொன்னா நீ குடிக்க வேண்டியதானே நோ தட்ஸ் நாட் தி ரீசன் சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா நியாயத்தை தானே கேட்க முடியும் அப்போ நான் குடின்னு சொல்றது நியாயம் இல்லைன்னு சொல்றீங்களா எக்ஸாக்ட்லி குடித்தனத்தை பாதுகாக்க வேண்டிய மனைவியே குடிக்க ஆரம்பிச்சா குடியே கெட்டு போயிடும் பிரதர் சரி குடிக்க வேண்டாம் அந்த பிரச்சனையை விடுங்க என் முன்னாடி கொஞ்ச நேரம் ஆடுங்கற பாட்டுங்கறாளே மீனா ஆடவும் தயார் பாடவும் தயார் ஆனா ஒரு மழை துண்டு கூட உடம்புல இல்லாம ஆடுங்கிறாரே இதெல்லாம் கேட்கவே நல்லா இருக்கா அப்படித்தானே ஆடணும் அப்படி என்னால ஆடவே முடியாது 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 மிஸ்டர் கண்ணன் உட்காருங்க மிஸ்டர் கண்ணன் உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வெத்தலை பாக்கு வச்சு வரவேற்கிறதுதான் இந்த நாட்டு பழக்கம் அதே போல மேல் நாட்டுல யார் விருந்தாளியா வந்தாலும் விஸ்கி பிராந்தி ஒயின் இந்த மாதிரி ட்ரிங்க்களை கொடுத்து வரவேற்கிறது தான் அந்த நாட்டு பழக்கம் ஆனா இதுவரையிலும் ஃபாரின்ல எந்த ஆண் மகனும் குடிச்சிட்டு தன் பெண் ஜாதியை அடிச்சதாக நான் கேள்விப்பட்டதில்லை இங்கேயும் பெண்களை
தெய்வமா மதிக்கிறவங்களை தான் நான் பாத்துக்கிட்டு வரேன். நீங்க ஒருத்தர் தான் பெண்ணை அடிமையா நினைச்சு அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. வேண்டாம், இன்னியோட இந்த பழக்கத்தை விட்டுடுங்க. சிஸ்டர், நானும் சில சமயங்கள்ல குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த பரந்த உலகத்துல விளக்கு வச்ச உடனே இந்த பாழா போன பாட்டிலும் கிளாஸும் தான் என் கண்முன்னால வந்து விளையாடு. மிஸ்டர் கண்ணன், இந்த பாட்டில மறந்துட்டு நல்ல பாட்டுல இசையில மனசை செலுத்துங்க. இந்த கிளாஸையே நினைக்காதீங்க, நல்ல ஹை கிளாஸா நடந்துக்குங்க. சிஸ்டர், ட்ரை மை பெஸ்ட். மிஸ்டர் கண்ணன், ஃபைனலா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த மது ஊத்தி இருக்கிற முதல் கிளாஸை தான் நீங்க குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு கிளாஸும் உங்க உயிரை குடிக்குது. புரிஞ்சுகிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா கௌரியுடைய நிலைமை என்ன ஆகிறது? அவளை அனாதியாக்கி நடுத்தருவில அலைய விட்டுடாதீங்க. மீனா, குடிப்பழக்கத்தை சர்வசாதாரணமா கையாள்ற மேல்நாட்டில இருந்து வந்த நீ குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்த என் கணவருக்கு புத்தி சொல்றதுக்காக நடுஜாமரம் கூட பார்க்காம வந்தீங்க. உனக்கு எப்படிமா நான் நன்றி சொல்றது? கௌரி, வாழ்க்கைய ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டுங்க, அதே போதும். நான் வரட்டுமா? எங்க போனேன்? இந்த நடுராத்திரியில எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எதுக்காக போனேன்? இதுக்காகத்தான் என கல்யாணம் செய்துக்கிட்டியா? இப்படி நடக்கிறதுக்காகத்தான் இந்த நாட்டுக்கு வந்தியா? என்ன இருந்தாலும் மேல்நாட்டு பொண்ணுதானே, எங்க இந்த மோகனோட கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்ட போறான்னு அடுத்தவங்க சொன்னதை அப்படியே நிரூபிச்சு காட்ட போறியா, இல்ல என்ன முட்டாள முடிவு வெட்டியா? Stop it, please, stop it. I can't hear any more such words from you. But I lost your pardon for going out at this time of the night without your permission. Please forgive me. In the excitement of a woman wanting to help another woman in distress, I failed in my duty to you. But for heaven's sake, don't ever suspect me. I can't bear it. I just can't bear it. Meena, Meena, paithiyakari. Vedikkaga oru sinna naadagam aadna. Adukulla nee evlo vedana patta. Ellathina sandeyamavadu ummela enakku irundha. Enna petta thaayirappani illa uttittu evlavo edirpu kadiyile inge unnoda vaalku nadathavana. Summa oru vedikka panna. நீ எங்க போன? ஒரு புடிகாரங்கிட்ட சிக்கி அவஸ்தப்பட்ட ஒரு மனைவிக்கு எவ்வளவு பெரிய நன்மை பண்ணங்கறதெல்லாம் நானும் பின்னாடியே வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். சத்தியமா சொல்றேன், ஆண்டவன் எல்லாருக்கும் சகாயம் பண்றான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைச்ச ஒன்ன எனக்கு மனைவியா வச்சு என் வகையில மட்டும் கொஞ்சம் சகாயத்தை அதிகமா பண்ணிட்டான். ஏமா கரெக்ட்? நோ நோ, இனிமேல்லாம் கோவமா பார்க்க கூடாது. ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ராஜன். எங்க எப்படி எங்க வீட்டுக்கு விஜயம் பண்ணிருக்கீங்க? என்ன விசேஷம்? என்ன ராஜா, இந்த வீட்ல இருந்துகிட்ட எப்படி கேக்குற? உனக்கு விஷயமே தெரியாதா? வாட் ஹேப்பன் டாக்டர்? எனிதிங் ராங் ராஜன்? காலையில இருந்து உங்க அப்பாவுக்கு பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். வயசாயிட்டாலே இந்த பிளட் பிரஷர் சுகர் இதெல்லாம் வர்றது சகஜம் தானே? யூ நோ பெட்டர். அப்படி இல்லையே, உங்க அப்பா நல்லா ஹெல்த்தியா தானே இருந்தார். ஏதோ ஒரு பெரிய கவலைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம ரொம்ப வேதனைப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன். யா, யூ ஆர் ரைட். எங்க அண்ணனை பத்தி தான் அவர் கவலைப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்க கூடாதுப்பா. கொஞ்ச நாளைக்கு அவர் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். பி கேர்ஃபுல். என்ன டாடி, அண்ணனை நினைச்சே சதா கவலைப்பட்டு இருக்கீங்களா? அதான் நடந்து போச்சே, இதெல்லாம் லைட்டா எடுத்துக்கணும். டேக் இட் ஈஸி. என் கவலைக்கு உன் அண்ணன் காரணம் இல்லடா, நீதான் காரணம். அவன் ஒரு மேல்நாட்டு பெண்ணை கட்டிக்கிட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம நாட்டு சம்பிரதாயப்படி அன்போடு வாழறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உங்க ரெண்டு பேரையும் பத்தி ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? ஊருக்குள்ள 1000 பேசிக்குவாங்க,
அதெல்லாம் நாம கேட்டிட்டு இருக்க முடியுமா என்ன? டாடி, எங்களை பத்தி நீங்க வரி பண்ணிக்காதீங்க. You take rest. Relax. Relax. Come on, baby. பங்கஜம், அதுங்க பதில்களை பாத்தியா? சரிங்க, அதையே நினைச்சேன். என்ன மேல் உன் மூஞ்சி மேல கண்ணு இல்ல? மூஞ்சில கண்ணு இல்லாம என் முதுகுல யாருக்கும்? அப்படி மூஞ்சி மேல கண்ணு இருந்தா ஒரு பொம்பளை வர்றது தெருவுல நத்துக்கு மேல என் மேல டேஸ் குடுக்குது. சாரி மேடம், நான் நடந்து வரும்போது ஒரு சின்ன கல்லு ஓடி வந்து என்ன தடுக்கிடுச்சு. என்னத்துக்கு மேல் காலங்காத்தால வாயில போய் சொல்லுது. இந்த பார்க்ல எங்க கல்லு கிடக்குது? எங்க பார்த்தாலும் புல்லா கிடக்குது. அது சரி, நீ எந்த ஊரு? என்னத்து மேல் என் ஊரே கேக்குது? ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஆசை? ரொம்ப ஆசை பாராத. ஆசை பாராதையா? ஓ, ஆசை பாராதன்னு சொல்றியா? ஆமா, அது ரொம்ப ஆபித்து. ஒரு பித்தும் இல்ல, நீ எந்த ஊர்னு சொல்லு. நான் பிறந்தது கொலகாரம்பேட்டை, இப்ப குடி இருக்கிறது காலாடிப்பேட்டை, கடைசியில் போறது கிருஷ்ணம்பேட்டை. இல்ல, கண்ணம்மா பேட்டை. அது சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன மே, என்னென்னமோ கிளவி எல்லாம் கேக்குது. கிளவியா? தலையடன்னு இருக்க, உன்னை போய் நான் கிளவின்னு சொல்வனா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஒரு கேள்விய கேட்டேன். ஹயோ ஹயோ, கல்யாணம்னா அதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுதுப்பா, அதனால எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன் இஷ்டம் இல்ல? எனக்கு மனுஷங்களே பிடிக்கல. இப்படி எல்லாம் சொல்ல கூடாது. கல்யாணம் பண்ணால் சொர்க்கம், இல்லன்னா நரகம். என்ன மேம் நீ சொர்க்கம் நரகம்னு என்னென்னமா சொல்லுது? ஒண்ணு சொல்லல. ஒரு பயகிட்ட இங்க உள்நாட்டிலே ஒரு வெள்ளக்கார பொண்ண கட்டிக்கிட்டு அவளோட நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சபதம் பண்ணிட்டேன். என்னத்துக்கு அப்படி எல்லாம் சப்தம் பண்ற? சைலண்டா இரு. உன்னை பார்த்துக்கிட்டு நான் சைலண்டா இருக்க முடியுமா? மேடம், 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 நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ நல்லா இல்ல, உன் மூஞ்சி அழகில்ல. பரவாயில்ல, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். கால் வைக்கிற? என்ன மேல் சொல்லுது? நான் உன்னை லவ் பண்ணதோ? நான் உன் பல்ல தட்டுதோ? என் பல்ல தட்டினாலும் பரவாயில்ல, என் தலைய தட்டினாலும் பரவாயில்ல, நான் உன்னதான் கட்டுவேன். கடவுளே, என்ன இது? காலங்கத்தால எங்கிட்டே வந்து விளாடுற? என்ன மேம், ஏதாவது ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சு பிச்சு ஓடி வந்துட்டியா? ஆஸ்பத்திரில இருந்தா? என்ன மேம் சொல்ற? ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டியா? ஆமா, எனக்கு ஓ மேல காதல் பைத்தியம். காதல பைத்தியம்? ஐயோ ஐயோ, நாயகி. என்ன மேம் நாயகின்னு என்னென்னமா சொல்லுது? உன்னை போய் நான் நாயின்னு சொல்வனா? நீ என் இதயம் கவர்ந்த இல்லத்து அரசி. அரிசியா? என்ன அரிசி? உனக்கு எந்த அரிசி வேணும்? ஐயோ, அரிசி கிடையாது, நான் உன் உள்ளத்தை கொள்ளை கொண்டவன். கொள்ளைக்காரனா? ஆமா, உன் உள்ளத்தை கடத்தி சென்றவன். ஓ மை குட்னஸ், நீ கடத்தல் மன்னனா? போலீஸ், போலீஸ், போலீஸ். ஐயோ ஐயோ, இந்த மாதிரி லூஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே கட்டி போடாம அவுத்து விட்டுறாங்க, பெரிய நியூசன்ஸா இருக்குது. ஐயோ, டைம் போச்சு, அங்க பாஸ் வேற கோபம் பாடுவார். இன்னும் ரெண்டு பஸ் மேல போனும். எஸ் வருது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜல்லி, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்ற? சாரி சார், எங்க ஊட்டி மேல பஸ் போறது இல்ல, ரொம்ப தூரம் தள்ளி போய் ஒரு பஸ் ஸ்டாப் நிக்குது, அங்கே போய் நான் ஒரு பஸ் மேல ஏறி இறங்கி இன்னொரு பஸ் புடிச்சு இங்கே வரதுக்குள்ள எனக்கு ரொம்ப நேரம் போகுது சார். காலையில இருந்து மீனா ஒருத்தி எவ்வளவு கஷ்டப்படுறா, நீயும் கூட சப்போர்ட்டுக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இதான் லாஸ்ட் வார்னிங், இனிமே இந்த மாதிரி லேட்டா வராதே. நாளையில இருந்து ஒழுங்கா வேலைக்கு வருது சார், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் எனக்காக நீங்க பொறுக்கிடுங்க. ஏன், நாளையில இருந்து நீ பொறுக்கறங்கறியா? ஆமா சார், இன்னைக்கு மட்டும் நீங்க பொறுக்குங்க. ஓ, பொறுத்துக்குங்கன்னு சொல்றியா? எஸ் சார். முருகா, தமிழ் இவகிட்ட சிக்கிக்கிட்டு தவிக்குதே. ஆமா சார், ரொம்ப தாளிக்குது. தாளிக்குதா? நீ எதையும் தாளிக்க வேண்டாம், போ. எங்க சார்? ஆபீஸ்க்கு போகணும், டிரைவர் கால் அடிச்சு சொல்லு, போ. எஸ் சார். என்னங்க இன்னைக்கு டிஃபன் காபி ஒண்ணுமே சாப்பிடல, ஏன் டன்னா இருக்கீங்க? வாட் ஹேப்பன்? மனசு சரியில்லைன்னா மகாத்மா காந்தி கூட உன்னாவிரதம் இருந்து தானே உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிட்டாரு. ஏன் உங்க மனசு சரியில்லை? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன். மீனா, நேத்துக்கு நம்ம ஃபேமிலி டாக்டர் பார்த்தேன், அப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, பிளட் பிரஷர் இருக்கான், படுக்கையில ஓய்வு எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காராம். உடனே போய் மாமாவை பார்த்துட்டு வரலாமா?
எப்படி போறது? நம்ம பார்த்தா தான் அவர் ஆத்திரப்படுவாரே. அதன் காரணமா அவர் உடனே இன்னும் மோசமாயிடுமே. பாவம். அம்மா தான் ரொம்ப வேதனைப்படுவாங்க. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். மீனா, அடிக்கடி இந்த வார்த்தை உபயோகப்பட்டாதான்னு சொல்லியிருக்கேன்ல. அப்பா குணமடையணும்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன். நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். உங்க மாமாவுக்கு உடம்புக்கு சரியில்லை. ஆமா ஜெல்லி. டோன்ட் வரி, மோகன் சார் சொன்ன மாதிரி கடவுளை நல்லா நினைச்சுக்கோ. அவர் நல்ல வழி காட்டி உன் மாமாவுக்கு வாழ்வாப்பார். ஜெல்லி, எங்க மாமா சீக்கிரம் குணமடையணும். அதுக்கு இன்னும் என்ன செய்யலாம்? ஒரு கொலவைக்கு போய் சாமிக்கு அர்ஜென்ட் பண்ணு, அல்லாஹ் போயிடும். நீ என்ன சொல்ற? என்னமா நீ இது தெருவில உனக்கு? ஒரு கொலவைக்கு போய் சாமிக்கு அர்ஜென்ட் பண்ணு, சரிப்போடு. ஓஹோ, கோவிலுக்கு போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண சொல்றியா? கரெக்ட், அதான் சொல்லுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ஹலோ, குட் மார்னிங் மேடம். நமஸ்காரம். வாட் டு யூ வாண்ட்? அர்ச்சனை, அபிஷேகம், கற்பூர ஆரத்தி, எனிதிங் யூ வாண்ட் பிளீஸ் டெல் மீ, ஐ வில் டு இட். வாங்கோல் மை சூப்பர். அண்ணா, இப்ப பேசுறதெல்லாம் நல்ல இங்கிலீஷ் தானா? ஏண்டா, நேக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. அவ சிரிச்சுட போறா. அண்ணா, நீங்க தைரியமா பேசுங்க. அவளுக்கு தமிழ்லாம் ஒன்னும் தெரியாது. நாம எப்படி வாழணும்னாலும் உடனே கொட்டலாம். சாமி, நேக்கு தமிழ் நல்லா தெரியும். எங்கிட்ட தமிழ்ல பேசுங்க. அண்ணா, வெள்ளக்கார பொண்ணுன்னு நினைச்சேன். தமிழ்ல இந்த போடு போறாளே. டேய் கண்ணா, அண்ணா இப்ப நம்ம வாழ்க்குத்தான் தமிழ்ல தகராறு. மேடம், தமிழ் ரொம்ப அழகா பேசுறேன், என்ன வேணும்? சுவாமி, எங்க மாமனார் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்யணும். ஆமா, உங்க மாமனார் பேர் என்னவோ? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? இந்த நாட்டுல மாமனார் பேர மருமக சொல்லலாமா? இருந்தாலும் அவன் பேர் தெரியாம எப்படி அர்ச்சனை பண்றது? சுவாமி, எங்க மாமனார் பேர நான் சொல்லாம நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கறேன். அதுல தெரிஞ்சுக்குங்க. இந்த விநாயக பெருமானுடைய தம்பி பேர் என்ன? முருகன். முருகனுக்கு இன்னொரு பேர் என்ன? பயலி. அவர் கையில இருக்கிற ஆயுதத்துக்கு என்ன பேரு? வேல். முதல்ல சொன்ன பேரையும் அவர் ஆயுத பேரையும் சேர்த்து சொல்லுங்க. பயலி வேல். பயலி வேல். கரெக்ட், அதுதான் எங்க மாமனார் பேரு. நல்லா தமிழ் பேசுறவருக்கும் இப்படி வரது சொல்ல தெரியாதே. முதல்ல உங்களுக்கே தெரியாது. என்ன உங்க மாமனார் பேர்? பழனிவேல். அவளுக்கு அத்தனை ஒண்ணு அவளுதான் குடுக்குவோம். அத்தனை சாமி இப்படி வாங்க. மாமனார் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டீங்களே, அவர் நட்சத்திரம் தெரிய வேண்டாமா? பார்த்தா இந்த பழைய பக்கத்துல நின்னு குழப்பான். உங்களுக்கு எப்பவுமே குழப்பம் தான். உங்க மாமனார் நட்சத்திரம் என்ன? எங்க மாமனாரு பரணி நட்சத்திரம். சுவாமி ரொம்ப அவசரப்படுறீங்க. இப்படி வாங்க. பேரு நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சா போதுமா? கோத்திரம் தெரிய வேண்டாமா? எங்க மாமனாரு சிவகோத்திரம். சாரி அம்மா, குழந்தை நீ தமிழ்ல பேச ஆரம்பிச்சோன்னு அப்படியே லயிச்சு போய் எல்லாத்தையும் மறந்துட்டேன். சுவாமி, அர்ச்சனை பண்ணும் போது மறதியே வரப்படாது, ஞாபகமா செய்யுங்க. அச்சா, சிவகோத்திரம் துவச்சு பரணி நட்சத்திரத்தாயா அம்மா. தாயே, பசி காது அடைக்குதுமா, கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருந்தா ஊத்துங்கம்மா. சிந்தாப்பா, எங்க மாமா உடம்பு சரியில்லாம வீட்டுக்குள்ள படுத்திருக்காரு, நீ சத்தம் போடாதே. இப்படி வா. இந்தா ₹1. எங்கேயாவது போய்
வயிறு நிறைய சாப்பிடு. தாயே, நீங்க மகராசியா தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? வாய் நிறைஞ்சு பேசுற வார்த்தைகளுக்கு மட்டும் இங்க பஞ்சமே இல்லப்பா. தாயே, பேசுற வார்த்தைகளை மட்டும் இங்க காசு கொடுத்து வாங்க வேண்டியதே இல்ல. சரி சரி, போயிட்டு வா. மீனாவா, எப்பமா வந்த? ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வர வேண்டியதானே? வாமா. வேண்டாம் அத்தை, நான் வெளியே நின்னாலும் பரவாயில்ல. மாமாவுக்கு உடம்பு குணமாயிட்டா போதும். நான் உள்ள வர்றதுனால மாமாவுக்கு கோபம் வந்து என்னால அவர் உடம்புக்கு தொந்தரவு வந்துடக்கூடாதுல்ல? அப்படியெல்லாம் ஒரு தொந்தரவும் வராதுமா, நீ கவலைப்படாதே. மோகன் நல்லா இருக்கானா? உங்க ரெண்டு பேருடைய தனி குடுத்தனம் எல்லாம் திருப்தியா இருக்கா? அத்தை, நாங்க நல்லா இருக்கிறோம். மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுல இருந்துதான் உங்க மகனுடைய மனசு ரொம்ப வேதனைப்படுது. எனக்கும் கஷ்டமா இருந்தது. அதனால விநாயகர் கோவிலுக்கு போய் மாமா சௌக்கியம் அடையணும்னு அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். இப்படி ஒரு அருமையான மருமகளையும் மகனையும் வீட்டோட வச்சு பார்த்து சந்தோஷப்படுற பாக்கியம் உங்க மாமாவுக்கும் இல்ல, எனக்கும் அந்த குடுப்பனே இல்ல. உங்க சின்ன மகனும் சுதாவும் வீட்ல இல்ல? அதையம்மா கேக்குறேன், வீடு தங்குறதே இல்ல. உங்க மாமாவுக்கு கவலையே அவங்களால தானே. ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறார். உன்னையும் மோகனையும் எங்களை விட்டு பிரிச்சு ராஜனுக்கும் சுதாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்காம பொறுப்பு இல்லாதவங்களா நடக்க வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் என்னை கண்கலங்க வைக்கிறாரு. அத்தை, நான் கும்பிடுற தெய்வத்துக்கு சக்தி இருந்தா சீக்கிரம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்து சந்தோஷமா வாழ வைப்பார். வருத்தப்படாதீங்க, நான் வரட்டுமா? மீனா, வீட்டுக்குள்ள இருந்து நிர்வாகம் பார்க்க வேண்டிய நீ இப்படி வெளியே நின்னு பேசிட்டே போறேங்கிறியே, உங்க மாமா ஒன்னும் சொல்ல மாட்டாருமா? ஒரு எட்டு உள்ள வந்துட்டு போமா? வேண்டாம் அத்தை, நான் இங்க வந்தது உங்க மகனுக்கு கூட தெரியாது. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட வரல. அதோட ஆபீஸ்ல இருந்து அவர் வர்ற டைம் ஆயிடுச்சு. நான் வரட்டுமா? மீனா, எனக்கு தெரியாம நீ வந்த, உனக்கு தெரியாம நான் வந்துட்டேன். பாத்தியா, உண்மையான மனசோட ஆத்மார்த்தமா உள்ளவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்கவே முடியாது. மோகன். அம்மா, அப்பா எப்படி இருக்காரு? ஒரு நேரம் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு நேரம் நல்லா இருக்கு. அதனால உங்க அப்பா மனக்குழப்பம் இல்லாம படுக்கையிலேயே இருக்கணும்னு டாக்டர் சொல்றாருப்பா. பாத்தீங்களா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க சதா அழுது அப்பா மனசு கோயாக்கிடாதீங்க. முதல்ல உங்க மனசை தைரியப்படுத்திட்டு அப்புறம் அப்பாவுக்கும் தைரியம் சொல்லுங்க. எங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும், தெரியுதாமா? மீனா, புறப்படலாமா? இருப்பா, இருமா. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வரவே மாட்டீங்களா? அம்மா, அப்பா வாயால எப்ப எங்களை வீட்டுக்குள்ள வாழ கூப்பிடுறாரோ அப்பதான் வரும்னு உங்க மருமகன் அன்னைக்கே சொல்லிட்டாளே, அதை பத்தி எல்லாம் நினைக்காதீங்க, நாங்க வரோம். மீனா, கமான். மீனா, மோகன், அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்ன இந்த பயணி வேலைதான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறேன். வாங்க வாங்க வீட்டுக்குள்ள. மீனா, மோகன், அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி கும்பிட்டப்போ வாழ்த்து கூட சொல்லாம விரட்டி அனுப்பிச்சேன் இல்லையா, அந்த தவிர இப்ப உணர்ந்துட்டேன். இன்னைக்கு வாய் நிறைஞ்சு உங்களை வாழ்த்துறதோட மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் இனிமே என்னோட இந்த வீட்டுலதான் இருக்கணும். ஏதாவது நான் தவறா பேசியிருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அடிக்கவும் ஆதரவு காட்டவும் உங்களுக்கு இல்லாத உரிமையா? மாமா, என்னைக்கு நீங்க கூப்பிடுவீங்க, எப்ப வந்து உங்களுக்கு தொண்டு செய்வோம்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். மீனா, வெயிலுடைய கொடுமை நிழலுக்கு போனா தெரியும்னு சொல்லுவாங்க, அதே போல இன்னொரு மருமகன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்மா உன்னுடைய பெருமை எனக்கு நல்லா தெரிஞ்சது. புருஷனுக்கு அடங்கி பெரியவங்களை மதிச்சு மரியாதையோடு நடக்கிற மருமகளா வாச்சிட்டா அந்த பொண்ணு எந்த நாட்டை சேர்ந்தவளா இருந்தா என்ன? நாடு முக்கியம் இல்லம்மா, பண்பாடுதான் முக்கியம். தெரிஞ்சிருக்கு. அதனால மீனா,
இன்னையில இருந்து நீயும் மோகனும் இங்க தான் இருக்கணும். அப்பதான் உங்க மாமா உடம்பு சீக்கிரம் குணமடையும். Very good. My hearty congratulations. அனே அனே இனிமே நாம எல்லாரும் இந்த வீட்ல ஒண்ணா இருக்க போறோம். இல்ல டாடி? ஆமாடா. உன் அண்ணன் அண்ணியை பார்த்தாவது இனிமே நீயும் சுதாவும் எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்குங்க. சாரி டாடி. இந்த காப்பி அடிக்கிற பழக்கம் எங்கிட்ட கிடையாது. மாமா எங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. அதை தானே நாங்க ஃபாலோ பண்ண முடியும். நல்ல பழக்க வழக்கங்களுக்கு உங்களை மாத்திக்கவே மாட்டீங்களா? இனிமேயா? நோ சான்ஸ். பாத்தியாடா உன் தம்பி பேசுறது. பேசட்டும் பா. இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். இவனை பாத்துக்கிறேன். அத்தே எங்கிட்ட கொடுங்க. நான் கோலம் போடுறேன். வேண்டாமா நானே போடுறேன். இதையெல்லாம் நான் எப்போ கத்துக்கிறது? எங்கிட்ட கொடுங்க அத்தே. இதெல்லாம் வயசானவங்க செய்ய வேண்டிய வேலை. நாம செய்தா நீட்டா இருக்காது. அப்படி சொல்லாதே சுதா. மருமகான்னு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு மாமியாருக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதுதான் நம்ம கடமை. இதெல்லாம் உன்னுடைய பாலிசி. நமக்கு ஒத்து வராது. என்ன மீனா பாக்குற? நீயும் மருமகதான், சுதாவும் மருமகதான். இந்தாமா எங்கிட்ட கொடுங்க, நான் சொல்றேன். ஐயோ வேலைக்காரங்க நாங்க இருக்கும் போது நீங்க இதெல்லாம் செய்யலாமா? செய்தா என்ன? என்னைக்காவது எங்க மாமா என்ன கூப்பிட்டு, மீனா உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டா, இருங்க சமையக்கார அம்மாவ கூப்பிட்டுக்கிட்டு வரேன்னு நான் சொல்றது? இதையெல்லாம் நானும் கத்துக்க வேண்டாமா? எங்கிட்ட கொடுங்க. Nonsense. Idiot. என்ன மேன் இது? காப்பிமா. காப்பியா இது? கரணி தண்ணி மாதிரி இருக்கு. சுதா கோச்சுக்காதேமா, உனக்கு பிடித்தமான காஃபியா நான் போட்டு கொண்டு வரேன். நீ வாப்பா. மீனாமா நீங்க எதை சொன்னாலும் எவ்வளவு அன்பா சொல்றீங்க. இந்த சுதாமா மட்டும் எதுக்கெடுத்தாலும் ஒரேடியா கோச்சுக்கிறாங்களே. ஏமா கோபம் இருக்கிற இடத்துலதான்ப்பா குணம் இருக்கும். சுதா ஒரு குழந்தை மாதிரி, அவ சொல்றத தப்பா எடுத்துக்காதே. போ போய் வேலையை பாரு. சுதா, ஹே சுதா. குட் மார்னிங் அனி. வேற சுதா? சுதா காபி கேபி சாப்பிட வேண்டாமா? அவளுக்கு வயிறு இல்லையா? பசி எடுக்காதா? எதுக்காக இப்படி சுதா சுதான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன காபி சாப்பிடலையே? இவ்வளவுதானே? நான் போய் கொண்டு வரேன். அத்தை பூஜைக்கு வேண்டியதெல்லாம் கொண்டாந்துட்டேன். மீனா இந்த வீட்ல எல்லா வேலைகளையும் நீயே செய்துட்டு இருக்கியே, நாங்கெல்லாம் எதுக்குமா இருக்கோம்? அத்தை தொண்டு செய்யறதுல கிடைக்கிற நிம்மதி வேற எதுலயுமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவன் கூட தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுத்து அடியாருக்கு நான் அடியேன்னு சொல்லியிருக்காரு. மீனா நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாம்மா இந்த குடும்பமே நிம்மதியா இருக்கு. என்னங்க சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல? இல்ல மீனா ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு. சரி, மாமா சாப்பிடுற மெடிசின்ஸ் எல்லாம் தீந்து போச்சு. வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை பெரிய பிளாஸ்க் ஒண்ணு வேணும்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க தம்பி போட்டிருந்த கூலிங் கிளாஸ் எங்கேயோ கீழே விழுந்து உடஞ்சு போச்சான். அவன் எதைத்தான் உருப்படியா வச்சிருந்தான். சரி, அதையும் வாங்கிட்டு வரேன். சுதாவுக்கு ஐப்ரோ பென்சில் லிப்ஸ்டிக் எல்லாம் வேணும்னு சொல்லிச்சு. அதையும் வாங்கிட்டு வரேன். மீனா எல்லாருக்கும் வேணுங்கிற சொல்லிட்டியே, உனக்கு என்னமா வேணும் அத சொல்லு. இந்த குடும்பம் என்னைக்கு இப்படியே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் வேணும். அதெல்லாம் சந்தோஷமா இருப்போம். உனக்குன்னு ஏதாவது ஒண்ணு கேளு, நானு வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும். மீனாட்சி குங்குமம் விற்கும், வாங்கிட்டு வரீங்களா? ஓயே வாங்கிட்டு வரேன். கண்ணே பிரீத்தி அதிகமாயிட்டுடி. போயிட்டு வாங்க. சரி. என்னங்க காரில இருந்து மருந்தே சாப்பிடாம இருங்களே. வேண்டாம் பங்கஜம், சும்மா மருந்த சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் கசந்து போச்சு. மாமா டாக்டர் சொன்னபடி மருந்து சாப்பிட்டாதானே உடம்பு குணமாகும். பெரியவங்க
நீங்களே பிள்ளைகள் மாதிரி பிடிவாதம் செய்யலாமா? ப்ளீஸ் சாப்பிடுங்க மாமா. பரவாயில்லையே, மருமக கொடுத்த உடனே மறுப்பில்லாம சாப்பிடுறீங்களே. பங்கஜா, நானே வீட்டை விட்டு வெளியே துரத்தினேன். அந்த மருமக கையால கொடுக்கிற கசப்பான மருந்து கூட இன்னைக்கு இனிப்பா தோணுது. என்ன காரணம் சொல்லு. அடக்கம், பண்பாடு, மரியாதை அத்தனையும் மீனா கிட்ட பரிபூர்ணமா இருக்கிறதா காரணம். கரெக்டா சொன்ன. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் கடமைய நான் செய்றேன். என்ன எழுதுற? சிறுகதையா? இல்ல. அப்போ பத்திரிக்கைக்கு ஏதாவது ஆர்டிகல் எழுதுறியா? அதுவும் இல்ல. அதுவும் இல்லன்னா வேற என்ன எழுதுற? நீங்களே பாருங்க. ஸ்ரீராமஜெயம் 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 ராமஜெயம் எழுதுறியா? ஆமா. என்னன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எழுதுற? எங்க? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். மறுபடியும் நாம இந்த வீட்டுக்கு வந்து ஒன்னா சேர்ந்துட்டுமே, அதுக்காக எழுதுறியா? ஓஹோ, நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சே, குழந்தை குட்டி ஒண்ணும் இல்லையே, அதுக்காகவா? ஓ மை குட்னஸ், இங்கதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ரொம்ப தீவிரமா கடைபிடிக்க சொல்லிருக்காங்களே. இருந்தாலும் நாம் இருவர் நமக்கு இருவர்னு அலோவ் பண்றாங்களே. வேண்டாம், இப்ப வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருப்போம். வேற எதுக்காக எழுதுறியோ எனக்கு ஒண்ணும் புரியல, நீயே சொல்லு. உங்க தம்பியும் சுதாவும் வீட்டுக்கு அடங்கி நடக்கணும், மாமா உடம்பு சீக்கிரம் குணமடையணும், அதுக்காக 1008 ராமஜெயம் எழுதுறேன்னு வேண்டிக்கிட்டு எழுதுறேன். ஓ, ஐ சீ. மீனா, ராமஜெயம் எழுதுறேன்ல? ஆமா, ராமஜெயம் 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 ராமஜெயம். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? வாமா மீனா, நல்ல சமயத்துல வந்த. ராமரும் சீதையும் தல தீபாவளிய எங்க கொண்டாடினாங்கன்னு உங்க அத்தை கிட்ட கேட்டேன். அதுக்கு இவ என்ன பதில் சொன்னான்னு நீயே கேளம்மா. ராமரும் சீதையும் தல தீபாவளிய அயோத்தியில கொண்டாடி இருப்பாங்க, இல்லன்னா மிதுரையில கொண்டாடி இருப்பாங்க, அதுவும் இல்லன்னா காட்டுல கொண்டாடி இருப்பாங்கன்னு சொன்னேன். இந்த மீனா, நான் சொன்னது சரிதானே? இல்ல அத்தை, ராமரும் சீதையும் தீபாவளியே கொண்டாடி இருக்க முடியாது. ஏமா அப்படி சொல்ற? ராமாவதாரத்துக்கு அப்புறம் தானே கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல தானே நரகாசுரம் வதமே நடந்தது. அந்த நரகாசுரம் தானே தான் இறந்த நாளை மக்கள் எல்லாம் தீபாவளியா கொண்டாடணும்னு கேட்டுக்கிட்டது. யூ ஆர் கரெக்ட் மோகன். மீனா ஒண்ணு விடாம எல்லா புராணத்தையும் நல்லா படிச்சு வச்சிருக்க. அப்பா, உங்க மருமக புராணங்களை எல்லாம் படிச்சதோட மட்டும் இல்லாம இந்த நாட்டு சம்பிரதாயப்படி சங்கீதத்தையும் கத்துக்கிட்டவா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க மீனா, ஒரு நல்ல பாட்டா பாடு. மீனா, வெறும் வாய்ப்பாட்டா பாடாம வேணை எடுத்துட்டு வந்து வாசிச்சு பாடு. உங்க பெரிய மருமக பாட்டத்தான் கேட்கணுமா? சின்ன மருமக பாடினா கேட்க மாட்டீங்களா? கேக்குறோம்ப்பா, சுதாவையும் கூட்டு பாட சொல்லு. சுதா கமிங். ஹனி, மம்மி டாடியும் கேட்கணுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு பாட்டு பாடு. ஓகே. ஹோல் இட் ஹோல் இட். வெறும் வாய்ப்பாட்டா பாடாதே, கிட்டாரியும் கொண்டு வந்து வாசிச்சு பாடு. All right, I'll be back in a minute. யா அண்ணே, ஈஸ்ட் மீட்ஸ் தி வெஸ்ட். எஸ், we shall see that. பெரிய மருமக வீணை வாசிச்சு பாடு, சின்ன மருமக கிட்டார் வாசிச்சு பாடு. You are a very lucky man, daddy. Okay then, start பண்ணுங்க. 1 2 3 4.
அதுக்கு வாய் மேல தமிழ் வராது. சுப் பிரபு, நான் தான் ஆம்பளை, அதான் பொம்பளை, தப்பா நினைக்காதீங்க. மீனா, உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வாமா, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. கியா செட்ஜி, அச்சே ஹே. சப் அச்சே ஹே. மகர், நீ உன் புருஷனும் இந்த உட்கி மேலே வந்த பின்னாலே நம்ம தெருவுக்கு மேலே சந்தோஷம் இல்லை. இதான் இருக்குது. கியாஜி, தமாஷ் பண்றீங்க, பின்னா சொன்னாலும் உரைக்காது. மீனா, மேரி பேட்டி, தூ வகா சே ஆனே கே பாத் மேரே தில் ठीक नहीं है. क्या मीना, उनको मामना की हिंदी मालूम? हाँ, थोड़ा थोड़ा मालूम. ये अम्मा मीना, नी अत्तगार हिंदी की वच्चिन तर्वात मम्मल्नी मर्चिपोयिनावा? लेदंडी, मीरंदरू बागुन्नारा? बागुन्नाम तल्ली. एंदा रामन नायर सुगंधनेयो? ओ एवडे सो निंग अवडे इरुन्नप्पो एनक्कु व्यापारम एल्लाम नडन्नु इप्पो इवनु वन्न पिरगु वळरे क्षीणिच्चु. എന്തിനു പേടിക്കുന്നത്? ഗുരുവായൂരപ്പൻ ഉണ്ടെന്ന്, എല്ലാം ശരിയായിട്ട് നടക്കും. അതെ അതെ, ഞാൻ വിചാരിക്കുന്നു. എൻട്രി സ്വാമി ഗുണ്ടപ്പ, ചെന്നാഗിതിരാ എന്താ രാമൻ നായർ അങ്ങനെയോ? എന്റെ പെട്ടിയിൽ പൈസ ഇല്ലല്ലോ, പിന്നെ വെട്ടിക്ക് ഞാൻ എന്ത് ചെയ്യും? நாம எல்லாரும் ஒரு தாய் மக்கள், நமக்குள்ள சண்டையே போடக்கூடாது. சரி, இன்னைக்கு எல்லாரும் இங்க சாப்பிட்டுட்டு சாயங்காலமா போறேன். அதுக்குள்ள மோகன் வந்துருவான். இல்லை ஐயா, உங்க மோகன் லீவ் மேலே போட்டு உட்கி மேலே இருக்கிறா பாருங்க, அப்போ நம்ம வரும். மீனா நமஸ்தே. மீனா நாங்கள் வருகிறோம். வஸ்தான மையா. நமக்கா. அரே ஜாரா பந்தர்க்கு பேசி ஜாரா. அதே போல நம்ம நாட்டை சேர்ந்த உஷாங்கிற ஒரு பொண்ணு மேல்நாட்டு பாணியில பாப் மியூசிக் எல்லாம் பாடி பிரமாதமா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறா. அதையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. எங்கடா ஃபேக்டரியில எனக்கு ஒரே வேலை, ஓய்வே கிடையாது. சதா வேலை வேலை நழுவ. ஊர்வசி ஹால்ல அந்த உஷாவோட ப்ரோக்ராம் இருக்கு, அதெல்லாம் வந்து பாருங்க, அப்பதான் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். வேணும்னா மீனா கூட்டிட்டு போங்களேன். இந்த ராமபிராந்த ராம அந்த சீதா பிராட்டியா சுளுக்குத்தான் இங்கேயும். நீங்க சுதாவும் முந்தி போங்க, நானும் மீனாவும் கொஞ்சம் லேட்டா வரோம். For all mankind, living for love is reason and right. There's so much for us to do. Why don't you smile and sing along too? Life is a flower, love is a treasure, youth is glamour, world is a pleasure. Life is a flower, love is a treasure, youth is glamour, world is a pleasure. Thank you.
sing along with me. Life is merry and bright as you can see. Don't you know it's waiting for you? All the world and its laughter too. Come along, sing with me, you and you. Ladies and gentlemen, I'm here to sing for you tonight. And all I want you to do is shed your inhibitions and clap with me, okay? One, two, three, four. Come along, sing with me, sing with me. Life is merry and bright as you can see. Don't you know it's waiting for you? All the world and its laughter too. Come along, sing with me, you and you. Life is a flower, love is a treasure. Youth is glamour, world is a pleasure. இடம் Life is a flower, love is a treasure, youth is glamour, world is a pleasure.
Thank you.
நல்ல பிள்ளைகளா நடந்துக்கிறது அப்பா. இன்னைக்குதான் என் மனசு பூரணமா நிம்மதி அடைஞ்சது.